வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வந்து ஜி கேட்கக்கூடிய மேக்ஸ்ல கேட்கக்கூடிய ஒரு ஐம்பது கொஷனுக்கான வந்து கொஷின் வித் ஆன்சர் பார்க்கலாம் இது இன்னைக்குதான் வந்து ஒரு பிரபலமான இன்ஸ்டியூட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா காவலர் தேர்வுக்காகவே நடத்தக்கூடிய ஒரு பிரபலமான இன்ஸ்டியூட்ல வந்து இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க இந்த கொஸ்டின் பேப்பரை நாம டிஸ்கஷன் பண்ணுவோம் எப்படி இருக்கு எப்படிலாம் ஆன்சர் வரும்னு நீங்க நான் எல்லாருமே சேர்ந்து தான் வந்து இதுக்கான டிஸ்கஷன் பண்ண போறோம் சோ எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்த கொஸ்டின் நான் படிச்சு பார்த்தா வந்து சிக்ஸ்துல இருந்து டென்த் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரு ஐம்பது கொஸ்டினுமே வந்து கவர் ஆயிருக்கு நல்லா இருக்கு கொஞ்சம் டீப்பாகவே கேட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க உங்களுக்கு எவ்வளோ தெரியுது அப்படின்னா உங்களுக்கு நீங்களே வந்து அனலைஸ் பண்ணிக்கிறது கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் வந்து யூஸ் ஆகும் அந்த இன்ஸ்டியூட்டுக்கு வந்து நம்ம ஒரு தேங்க்ஸை சொல்லிவிட்டு இந்த கொஷின் பேப்பரை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கஷன் பண்ணலாம் ஸோ வந்து ஆன்சரை சொல்லிக் கொடுக்குறோம் நான் சொல்லலை டிஸ்கஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் இதுக்கான ஆன்சரை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஸோ அதுதான் வந்து நான் இருக்கேன் இது வரைக்கும் நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்மளுடைய சேனலில் வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை வந்து மேக்ஸ் ட்ரிக்ஸும் சொல்லி கொடுக்கக்கூடிய சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான சேனல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க நம்ம வந்து இது அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்லாம் பண்ணலாம் மெய் எண்களின் எவை சரியான கூற்று அப்படின்னு சொல்லி கொஷின் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த கொஷினை பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிவிஸ் இயரில் கேட்ட கொஷின் பட் அதில் ப்ரிவிஸ் இயரில் எப்படி வந்துன்னா ஆப்ஷனில் எல்லாமே தப்பாக கொடுத்துட்டாங்க அதாவது இந்த இடத்துல டைப்பிங் மிஸ்டேக் வந்து கொடுத்துட்டாங்க ஏதோ லெஸ்துன்ற மாதிரி ஏதோ கொடுத்துட்டாங்க அதனால வந்து கவர்மெண்ட்ல என்ன பண்ணாங்கன்னா நாலு ஆப்ஷனுமே கரெக்ட் எதுனா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இப்போ இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஆப்ஷனை கரெக்டாக போட்டு இப்போ நீங்கள் வந்து ஆன்சர் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் கொஷினே வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ரைட்டா ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் நம்பர் அதாவது உங்களுக்கு தெரியும் இல்லையா நான் தெளிவாக சொல்லிடுறேன் நேச்சுரல் நம்பர் அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் ஆகும் ஹோல் நம்பர்னா ஜீரோவோட சேர்த்து ஜீரோ ஒன் டூ ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் இண்டிஜர் அப்படின்னா இந்த மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபோர் மைனஸ் டூ ஜீரோ அதுக்கப்புறம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலாம் வருது இல்லையா ஸோ இந்த நம்பர்லாம் சேர்ந்து வந்து சேர்ந்து வரும் அதாவது ஹோல் நம்பருக்குள்ளே தான் இந்த நேச்சுரல் நம்பர் இருக்கும் இதோட சப்செட்டாக தான் அது இருக்கும் ரைட்டா ஹோல் நம்பர் தான் பெருசாக இருக்கும் அதனோட சப்செட்டாக வந்து இந்த நேச்சுரல் நம்பர் வந்துடும் ரைட்டா அதே மாதிரி இன்டிஜர்னா ப்ளஸ் மைனஸ் ஜீரோ எல்லாம் சேர்ந்தது இல்லையா அப்போ வந்து இன்டிஜருக்குள்ளே தான் வந்து இந்த ஹோல் நம்பர் வந்து சப்செட்டாக வரும் அது இந்த இன்டிஜர்ன்றது இந்த ரேஷனல் நம்பர் கூட சேர்ந்து தான் அதனோட சப்சிட்டா வரும் ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டர் சி ஆப்ஷன் தான் வந்து கரெக்ட் ரைட்டா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட சின்ன சப்சிட்டி நேச்சுரல் நம்பர் தான் அதனோட ஹோல் நம்பரோட சப்சிட் வந்து நேச்சுரல் நம்பர் இன்டிஜரோட சப்சிட் வந்து ஹோல் நம்பர் அந்த மாதிரி அந்த விகித முறியன்கள் விகித முறாதன்களோட ரேஷனல் நம்பர் சொல்கிறோம் இல்லையா ஸோ அதனோட சப்சிட்டு தான் வந்து இந்த இன்டிஜர் அப்படின்ற இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட் சோ ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க ரெண்டு ஆறு பதினெட்டு அப்படின்னு சொல்லி பெருக்கு தொடரின் விகிதம் போட்டிருக்காங்க பெருக்கு தொடர் விகிதம்னா ரெண்டாவது நம்பர் டிவைட் பை முதல் நம்பர் அப்ப ஆறு பை ரெண்டு இதை அடிச்சு அப்படின்னா உங்களுக்கு மூணுன்னு வரும் ஸோ அப்ப விகிதம் வந்து மூணு அப்படின்னு சொல்லலாம் பெருக்கு தொடரோட விகிதம் என்னன்னா ரெண்டாவது நம்பர் டிவைட் பை முதல் நம்பர் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரேஷியோ கிடைச்சிடும் இல்லை அப்படின்னா நீங்க பார்த்தாலே சொல்லலாம் ரெண்டும் ஆறு ஆறுமும் பதினெட்டு அப்போ மூணால பெருக்கி இருக்காங்க அப்போ மூணு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லலாம் ரெண்டு விதமா திங்க் பண்ணி சொல்லலாம் சோ அடுத்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ஒன் பிளஸ் த்ரீ பிளஸ் பிளஸ் பிப்டி பிப்டி ஃபைவ் எனில் ஒன் க்யூப் டூ cube த்ரீ கியூபோட ஆன்சர்னு கேட்கறாங்க டேரக்டா வந்து இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா ஸோ வந்து கூட்டு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா என் பிளஸ் ஒன் என் பிளஸ் ஒன் டிவைட் பை டூ அப்படின்ற மாதிரி நீங்க படிச்சிருப்பீங்க இதே கியூப் வந்தது அப்படின்னு சொன்னா இதே ஃபார்முலாவில் கியூபு போ அதாவது ஸ்கொயர் போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க பார்த்துருப்பீங்க அப்ப இதுக்கான ஆன்சர் ஃபிஃப்டி ஃபைவ்னா இந்த வேல்யூக்கு அந்த ஃபார்ம்ல என் பிளஸ் ஒன் டிபட் பை டூக்கு வந்து கண்டிப்பாக ஃபிஃப்டி ஃபைவ்னு வரும் அதுக்கு மேலே இந்த ஃபார்மில் கியூப் வரதுனால இதுக்கு ஸ்கொயர் வரும் அப்போ ஃபிஃப்டி ஃபைவ் ஸ்கொயர் அப்படின்றதான் இதுக்கான ஆன்சர் குரூப் டூ படிக்கிறவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினை வந்து வித்தியாசமாக கேட்டுருப்பாங்க என்ன அப்படின்னா இப்போ வந்து இதுக்கான வேல்யூ வந்து கேன்னு வச்சுக்கோங்க அப்போ இதுக்கான வேல்யூ என்ன வரும் அப்படின்னா கே ஸ்கொயர்

பின்வரும் முடிவுறா தொடர்களின் கூடுதல் கான்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டிகிரிஸ்ல இருக்கு அப்போ கண்டிப்பாக இது வந்து பாத்தீங்கன்னா மூ டிவைட் பண்ண மாதிரி தான் வந்திருக்கு இல்லையா ஒன்பதை வந்து மூணாவது டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மூணுன்னு வரும் மறுபடியும் மூணை வந்து மூணால டிவைட் பண்ணீங்கன்னா ஒன்னுன்னு வரும் ஸோ பெருக்கு தொடரில் இருக்கு பெருக்கு தொடரில் இருந்துச்சுன்னா உங்களுக்கான அந்த டிஃபரன்ஸ் ரேஷியோ இருக்கு இல்லையா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஃபார்ம்லா தெரியும் ஏன்னா செகண்ட் நம்பர் டிவைட் பை முதல் நம்பர் அப்போ செகண்ட் நம்பர் மூணு ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து முதல் நம்பரா வந்து நைன் அப்போ இதுக்கான இது பா ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா

ஏ பை ஒன் மைனஸ் ஆர் அப்படின்றத ஃபார்முலா ஏன்றது முதல் நம்பர் ஏன்றது முதல் நம்பர் ஆறுன்றது அந்த ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா அது அப்போ முதல் நம்பர் வந்து ஒம்பது நம்ம ரேஷியோ கண்டுபிடிச்சிங்க அது வந்து அதாவது இரண்டாவது நம்பரும் முதல் நம்பரும் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா அது ஒன் பை த்ரீ இப்போ இதை வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா இந்த மூணு இது கூட பெருக்கணும் அப்போ மூ ஒரு மூணு வரும் மூணில் ஒன்று போச்சுன்னா ரெண்டு அப்போ ரெண்டு பை த்ரீன்னு கீழே வரும் மேலே வந்து அது அப்படியே இருக்குது இல்லையா ரெண்டு பை த்ரீன்னு வருது ஸோ இதை சிம்பிளுவே பண்ணணும் என்ன அப்படின்னா இந்த மூணுன்றது அப்படியே மேலே போயிடும் அப்போ மூம்பது இருபத்தி ஏழு பை ரெண்டுன்னு வரும் மூம்போது இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு பை ரெண்டுன்னு வரும் அப்போ ஆன்சர் வந்து இருபத்தி ஏழு பை ரெண்டு பி ஆப்ஷன் தான் கரெக்ட் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு முடிவூராக பெருக்கு தொடரின் முதல் உறுப்பு எட்டு மற்றும் முடிவுரா உறுப்புகள் வரை கூடுதல் வந்து முப்பத்தி ரெண்டு பை மூணு எனில் அதன் பொது வித்தியாசம் காண்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதே ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் வரப்போகுது என்ன அப்படின்னா ஒரு முடிவுரா பெருக்கு தொடர்ந்து அந்த எஸ் இன்ஃபினிட்டி அதே ஃபார்முலா ஏ பை ஒன் மைனஸ் ஆர் ஃபார்முலா தான் இதுல வந்து சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க என்னன்னா முதல் உறுப்பு கொடுத்துட்டாங்க உறுப்புகள் வரை கூடுதலும் கொடுத்துட்டாங்க ஆனால் பொது வித்தியாசம் தான் ஆர்ன்றதை மட்டும் கேட்டிருக்காங்க அப்ப அதே பார்முலா அப்ளை பண்ணலாம் மேலே போட்ட அதே ஃபார்முலா அதாவது என்ன அப்படின்னா இன்னொரு டைம் சொல்லி வரேன் ஏ பை ஒன் மைனஸ் ஆர் ரைட்டா இந்த ஃபார்முலாம் அப்ளை பண்ணலாம் ரைட்டா இப்போ ஏன்றது முதல் உறுப்பு எட்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ எட்டுன்னு போட்டுக்கோங்க ஒன்று மைனஸ் ஆறு அந்த தான் கொடுக்கல அப்போ ஆறு போட்டுக்கோங்க இதனோட கூடுதல் கொடுத்துட்டாங்க முப்பத்தி ரெண்டு பை மூணு இதோட வித இந்த கூடுதல் தான் வந்து முப்பத்தி ரெண்டு பை மூணுன்னு கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த ஒன் மைனஸ் ஆர் இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துடுங்க ஸோ இந்த பக்கம் எட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த இதை வந்து இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த சைடில் வந்து ஒன் மைனஸ் ஆர் அப்படின்னு வரும் ஸோ இதை வந்து எல்லாமே இந்த பக்கம் எட்டு வந்தீங்க அப்படின்னா எட்டு இன்ட்டு மூணு இந்த மூணு மே மேலே போய்டும் இல்லையா டிவைட்ல இருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முப்பத்தி ரெண்டு வந்து கீழே வரும் ரைட்டா எட்டு இன்ட்டு மூணு டிவைடட் பை முப்பத்தி ரெண்டு இத வந்து நீங்கள் சிம்பிளி பண்ணலாம் ஓர் எட்டு எட்டு நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு அப்ப த்ரீ பை ஃபோர் அப்படின்னு வருதா

ஏ சிக்ஸின் மதிப்பு என்ன அதாவது ஒரு பொதுவான நம்பர் வந்து ஃபார்ம் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க அஞ்சு எண் டிவைட் பை என் பிளஸ் டூ இதில் ஏ சிக்ஸ் அப்படின்னா என் சிக்ஸ் போடணும் இல்லையா சோ அப்ப இதில் இந்த ஃபார்மில் வந்து அப்படியே நம்ம எண்ணுக்கு வந்து நம்ம சிக்ஸ் அப்ளை பண்ணலாம் இப்போ அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்களே அது பக்கத்துல என் இருக்கு அப்ப அஞ்சு இன்ட்டு ஆறு ஏன்னா ஆறு தானே கண்டுபிடிக்கணும் இங்க பாருங்க ஏ சிக்ஸ் இருக்கு அப்ப என் ஆறு இது அப்படியே அப்ளை பண்ணலாம் இப்போ ஆறு ப்ளஸ் டூன்னு வரும் இல்லையா இதை சிம்பிளி பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே ஆன்சர் வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் முப்பது கீழே பார்த்தீங்கன்னா எட்டு எட்டுன்னு வருதா ஆறு ப்ளஸ்ஸு ரெண்டு இங்கேனா இங்கே வந்து ஆறு கொடுத்துருக்காங்க ஆறு ப்ளஸ் ரெண்டு எட்டு ரைட்டா ரைட் இதை சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ரெண்டாம் வாய்ப்பு பண்ணலாமா ரைட் பதினஞ்சுன்னு வரும் பதினஞ்சு ரெண்டு முப்பதுன்னு வருது நாலு ரெண்டு எட்டுன்னு வருது ரைட்டா இதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது ரைட்டா இது பண்ண முடியுமா பண்ண முடியாது அப்போ என்ன வரும் அப்படின்னா பதினஞ்சு பை நாலு அப்படின்றது தான் ஆன்சர் அப்போ டி ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்ட் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்டாவது கொஷின் எட்டாவது கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா டென் பவர் சிக்ஸு டென் பவர் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு டென் பவர் நைன் எனில் டென் பவர் எக்ஸ் அதாவது எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க ரைட்டு இப்போ வந்து எக்ஸோட மதிப்பு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ரைட்டா இப்போ இதை வந்து அப்படியே சிம்பிளிஃபை பண்ணலாம் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா பாருங்க இது வந்து டிவைட்ல கொடுத்துருக்காங்க ரைட்டா இது அப்படியே அந்த பக்கம் எடுத்து போயிருங்க டென் பவர் எக்ஸ்ன்றது இங்கேயே இருக்கும் இந்த பக்கம்ங்கிறது இது அப்படியே அந்த பக்கம் போச்சு அப்படின்னா அப்படியே டிவைட்றது மல்டிபிள் வரும் அப்ப டென் பவர் நைன்றது ஆல்ரெடி இருக்கு இந்த டென் பவர் மைனஸ் த்ரீ இந்த பக்கம் போயிடும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது பேஸ் அடிமானம் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்போ வந்து பவர் அடுக்கை வந்து கூட்டிக்கலாம் அடுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம் பேஸ் வந்து ஈக்குவலாக இருந்தால் அடுக்கை வந்து அதை பவரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கான்செப்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து இதை வந்து ஆட் பண்ணினா ஒம்பது மைனஸ் மூணு ஒம்பதில் மூணு போச்சுன்னா ஆறு அப்போ என்ன வருது அப்படின்னா இங்கே பத்து பவர் எக்ஸ்ன்னு இருக்குது இங்கே பத்து பவர் சிக்ஸ்னு இருக்குது அப்போ எக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா இந்த சிக்ஸு தான் அப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டு சிக்ஸ்னு வரும் இப்போ இந்த ஆன்சர் எங்க இருக்குதுன்னு பாருங்க சி ஆப்ஷன்ல இருக்கு ரைட்டா சோ அப்ப வந்து சிக்ஸு சி ஆப்ஷன் தான் கரெக்ட் அடுத்தது ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க ஒன்பதாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மூணு பன்னெண்டு நாப்பத்தி நாற்பத்தெட்டு என்ற பெருக்கு தொடரின் முதல் ஆறு உறுப்புகளின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க சோ இந்த முதல் ஆறு உறுப்புகள் அப்படின்னா இதுக்கு வந்து நீங்க ஃபார்ம்லாவ அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடனே வந்துடும் இல்ல அப்படின்னா இதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்க ஸ்டார்ட்டாக கூட போடலாம் நான் ஃபஸ்ட்டு மேத்தமெட்டிக்லாம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் சாப்பிட்டுகிட்டு இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம் சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த முதல் பெருக்கு தொடர்னு சொல்லி சொல்லிட்டாங்க அவங்களே ரைட்டா அப்ப பெருக்கு தொடர் அந்த கூட்டுத் தொகையின் ஃபார்ம்ல என்ன அப்படின்னா ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் டிவைட் பை ஆறு மைனஸ் ஒன் அப்படின்றதா ஃபார்முலா ரைட்டா இந்த மாதிரி சிம்பிளான ஃபார்முலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கூட்டு தொடர் பெருக்கு தொடரில் என்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் என்னாவது உறுப்புக்கான ஃபார்முலாவும் தெரிஞ்சு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டென்த்தை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க ரைட்டா ஹையர் கிளாஸ் டென்த்து பேஸ் பண்ணி தான் இந்த கொஷின் எல்லாமே வருது ரைட் இப்போ ஏன்றது முதல் உறுப்பு அது த்ரீ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறு பவர் என் அப்போ ஆறுன்றது என்ன டிஃப்ரென்ஸு அதாவது ரேஷியோ செகண்ட் உறுப்பு பன்னெண்டு முதல் உறுப்பு மூணு அடிச்சு பார்த்தீங்கன்னா நாமும் பன்னெண்டு அப்போ வந்து ஆறுன்றது ஆறுன்றது நாலு ரைட்டா இப்ப எத்தனாவது உறுப்பு கண்டுபிடிக்கணும் ஆறு உறுப்புகள் கண்டுபிடிக்கணும் அப்போ என்னன்றது ஆறு அடுத்தது மைனஸ் ஒன்னு ரைட்டா டிவைடட் பை இப்போ நாலா நாலு மைனஸ் ஒன்னு ரைட்டா இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும் இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா பாருங்க இதெல்லாம் வந்து கால்சுல போ நான் வந்து டைரக்டா போட்டுறேன் த்ரீ பை இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நாலு மைனஸ் ஒன்னா மூணா இது வந்து நாலு மைனஸ் ஒன்றா மூணு அப்போ இது இது கேன்சல் ஆயிரும் இந்த நாலு பவர் சிக்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜீரோ நைன் ஃபைவ் அப்படின்னு வரும் ஃபோர் ஜீரோ நைன் ஃபைவ் அப்படின்னு சொல்லி வரும் சாரி சிக்ஸுன்னு வரும் ஃபோர் ஜீரோ நைன் சிக்ஸுன்னு வரும் ஆனால் அங்கே வந்து மைனஸ் ஒன்று இருக்கு இல்லையா அந்த ஒன்று நீங்கள் கழிச்சிங்க அப்படின்னா ஃபோர் ஜீரோ நைன் ஃபைவ் அப்படின்னு சொல்லி வரும் ரைட்டா இதை நீங்கள் அப்படியே சும்மா போட்டு பாருங்க கால்சுலேட் போட்டிங்கன்னா ஃபோர் பவர் சிக்ஸ்ன்னு வரும் இந்த ஃபோர் பவர் சிக்ஸ்லேருந்து மைனஸ் ஒன்னு நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபோர் ஜீரோ நைன் ஃபைவ் அப்படின்னு வந்துடும் ரைட்டா ஸோ அந்த ஃபார்முலாவில் நீங்கள் அப்ளை பண்ணால் போதுமானது ஸோ அடுத்து பத்தாவது கொஷின் பார்க்கலாம் பத்தாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா விகித எண்களின் பெருக்கல் சமனி இது நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி கூட ப்ரீவியஸ் இயர்ல நம்ம பார்த்தோம் நிறைய கொஸ்டின் பார்த்தோம் விகித எண்களின் கூட்டல் சமனி அப்படின்னு கேட்டிருந்தாங்க கூட்டல் சாமணி கூட்டால் சாமணினா ஜீரோ ரைட்டா இதுக்கு தான் பிரிவிஸில் கேட்டாங்க இவங்க கொஞ்சம் மாற்றி பெருக்கல் சாமணி அப்படின்னு கேட்டிருக்காங்க பெருக்கல் சாமணினா அது ஒன்று ரைட்டா ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஒன்றுன்றது தான் கரெக்ட் ஸோ அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏ பவர் கே ஏ பவர் கே ப்ளஸ் ஒன் ஏ பவர் கே ப்ளஸ் ஃபைவ்னு போட்டு கே ப்ளாங்ஸ் டூ என் நேச்சுரல் நம்பரா கேம் இவற்றின் மீ போவா அதாவது மீச்சரிய பொது வகுத்தி அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா ஜிசிடி கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அப்படின்னு கேட்குறாங்க முதல்ல காமனா என்ன இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாம் அதாவது ஏ பவர் கேனா ஏ பவர் கே தான் அடுத்ததுல ஏ பவர் கே ஏ பவர் ஒன்னா ஏ அடுத்தது ஏ பவர் கே ஏ பவர் ஃபைவ் ரைட்டா இதுதான் மீனிங் இது பிளஸ் கொடுத்தாங்கன்னா நீங்க அப்படியே பவர்ல இருக்கிறத மல்டிபிள்ல நம்ம வந்து பிரித்து எழுதிக்கலாம் இப்போ முதல்ல காமனாக இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஏ பவர் கே ஏ பவர் கே காமனாக இருக்கிறதே ஏ பவர் கே தான் அப்போ வந்து இதுதான் வந்து ஜிசிடி அப்போ ஏ பவர் கே அப்படின்றது தான் ஆன்சர் இன்னொன்றும் வரும் போட்டுக்குது இருங்க ஒரு நிமிஷம் ஏ பவர் கே போட்டாச்சு அடுத்தது ஏ பவர் கே ஏ அப்படின்னு வருது ரைட்டா இல்லை ஏ பவர் கே தான் காமனாக வருது அப்போ ஏ பவர் கே தான் கரெக்டாக அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு அதில் எந்த மாற்றமும் இல்லை பன்னெண்டாவது கொஷின் பாருங்க பன்னெண்டாவது கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ஒம்பது மற்றும் பன்னெண்டு ஆகிய எண்களால் வகுப்படும் மிகப்பெரிய நாலு இலக்க எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ரைட்டா அதாவது எட்டாலே வகை போடணும் ஒன்பதானே வகை போடணும் பன்னெண்டாலே வகை போடணும் ஆகிய எண்களால் வகைப்படும் மிகப்பெரிய மிகப்பெரிய நாலு இலக்க எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ முதல்ல இதெல்லாமே நாலு நம்பரா தான் இருக்கு ரைட்டா இப்போ பார்த்தீங்கன்னா இதுல ஒன்று வந்து எலிமினேட் பண்ணிடலாம் அந்த ஒம்பது ஒன்பதுன்றது பாத்தீங்க அப்படின்னா அந்த எட்டு பன்னெண்டால வகுப்படாது ஏன்னா எட்டு பன்னென்றது ஈவன் நம்பர் வந்து ஈவன் நம்பரை தான் வந்து டிவைட் பண்ணும் ஆர்ட் நம்பராக இருக்கிறதுனால இந்த ஏ ஆப்ஷனும் வராது மீதி இருக்கக்கூடிய மூணுமே வந்து டிவைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரைட்டா சரி மூணுமே வந்து ஈவன் நம்பரால டிவைட் ஆகும் இது ஏன்னா இது மூணுமே பாத்தீங்க அப்படின்னா ஈவன் நம்பரால டிவைட் ஆகும் ரைட்டா ரைட்டு ஆனால் இந்த ஒன்பதுன்றது ஆர்ட் நம்பராக கொடுத்துருக்காங்க ரைட்டா அப்போ ஒம்பதுன்றது இந்த மூணு ஆப்ஷனுமே வந்து டிவைட் ஆகுமா அப்படின்னு பார்த்தா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் கட் இருக்கு என்ன அப்படின்னா இந்த டிஜிட் நீங்க அப்படி ஆட் பண்ணி அது வந்து ஒம்பதுன்னு முடிஞ்சது அப்படின்னா அது ஒன்பது டிவைட் ஆகும் இல்லைன்னா ஆகாது ரைட்டா இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு நம்பரை வந்து ஆட் பண்ணி காட்டுறேன் இப்போ பாருங்க இந்த பி ஆப்ஷனை பார்க்கலாம் ரைட்டா மூணு ஒன்பது கொடுத்துருக்காங்களா மூணு ஒன்பது மூது இருபத்தேலா இருபத்தேழு ஒரு ஆறு அதாவது ஒன்பது ப்ளஸ் ஒம்பது ப்ளஸ் அப்படியே ஆட் பண்ணிக்கிறது ரைட்டா ரெண்டு ஒம்பது இருபத்தேழு இருபத்தேழு ஒரு ஆறு முப்பத்தி மூணுன்னு வருது ஸோ முப்பத்தி மூணுன்றது ஒன்பது ஆள் டிவைட் ஆகுது அப்போ கண்டிப்பாக பி ஆப்ஷன் வந்து டிவைட் பண்ணாது அந்த நம்பர் வராது ஏன்னா அந்த மூ ஒம்பதுன்றது அதை டிவைட் பண்ணாது ரைட்டா சரி அடுத்தது இந்த ஆப்ஷன் பாருங்கள் ஒம்பது ஆறு ஒன்பது ஆறுன்னு போட்டிருக்காங்களா ஒன்பது ஆறுன்னா என்ன பதினஞ்சு அடுத்தது ஒரு பதினஞ்சு மொத்தம் முப்பதுன்னு வருது அதுவும் வந்து

சரி ஒம்பது ஒம்பது மூணு ப்ளஸ் ஆறு இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி ஏழு அப்படின்னு வரும் ரைட்டா இந்த இருபத்தி ஏழு இது இதையும் நம்ம பிரித்து ஆட் பண்ணோம் அப்போ டூ ப்ளஸ் செவன் டூ ப்ளஸ் செவன் டூ செவன் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நைன் வரும் அப்போ நைன் முடியுதா அப்போ நைன் முடிதா இது நைனால டிவைட் ஆகும் அப்போ இந்த ஒன்னு மட்டுந்தான் நைனால டிவைட் ஆகும் மீதிக்கிறது ஆகாது நான் வந்து இன்னொரு டைம் கூட செக் பண்ணி சொல்லிடுறேன் மூணு ஒம்பது இருக்கு இல்லையா அப்போ மூணு ஆட் பண்ண ஒன்பது இருக்குது ஒன்பது அடுத்து ஆட் அடுத்து இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு அது ஒரு ஆறு இருக்குது அது பண்ணிங்கன்னா முப்பத்தி மூணுன்னு வரும் இந்த முப்பத்தி மூணு மறுபடியும் மூணு ப்ளஸ் மூணு போட்டிங்கன்னா ஆறுனு தான் வரும் ஒம்பதுன்னு வரல அப்போ ஒம்பதுன்னு வராதனால இந்த இதெல்லாம் வந்து டிவைட் ஆகாது இந்த டி ஆப்ஷன் மட்டும்தான் வந்து டிவைட் ஆகும் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த டி தான் கரெக்ட் இந்த ஒரு நம்பர் தான் எட்டு ஆளையும் ஒன்பது ஆளையும் பன்னெண்டு ஆலையும் வகுப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய எண் அடுத்தது பன்னெண்டு டிவைட் பை எட்டு மைனஸ் மூணு இன்ட்டு ரெண்டு போட்டு போட்டிருக்காங்க இது வந்து சிம்பிபிகேஷன் பாட்மாஸ் ரூல் தெரிஞ்சா நீங்க ஈஸியா போட்டலாம் எப்பவுமே பிராக்கெட் இருக்கிறதா பண்ணணும் அப்படின்னா டைரக்டா இது வந்து த்ரீ இன்ட்டு டூ அப்படின்னு போட்டிருக்கீங்க இல்லையா இது அப்படி எழுதிக்கலாம் டிவிடெட் பை ஒரு பிராக்கெட் போட்டிருக்காங்க இந்த ஃபஸ்ட் இந்த த்ரீ டூ டூவை போனோம்னா அப்போ எட்டு மைனஸ் ஆறு அப்படின்னு வருது இப்போ வந்து இதுவும் ப்ராக்கெட் உள்ளே இருக்கு இல்லையா இதுக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டிருக்கிறதுனால இதை பண்ணோம் அப்போ எட்டு மைனஸ் ஆறு அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுன்னு வரும் ரைட்டா அப்போ என்ன இருக்குன்னா இருபத்தி நாலு டிவைடட் பை ரெண்டு அப்படின்னு வருது இருபத்தி நாலு டிவைடட் பை ரெண்டு இருபத்தி நாலு ரெண்டாவது டிவைட் பண்ணிங்கன்னா பன்னெண்டு அப்படின்னு வரும் அப்போ பன்னெண்டுன்ற பி ஆப்ஷன் தான் கரெக்ட் கரெக்டா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பதினாலாவது கொஸ்டின் இதுவும் ரொம்ப ஈஸியானது தான் இது அப்படியே நீங்கள் ரூட் எடுத்து ரூட் எடுத்து அப்படியே போட்டுடலாம் ஈஸியா இப்போ நாளுக்கு ரூட் எடுத்தா என்ன வரும் ரெண்டுன்னு வரும் உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்போ இந்த ரூட் இருக்குது அந்த ரூட் சும்மா மாதிரி ரஃபாக போட்டு வச்சுக்கலாம் மனசுல கூட வச்சுக்கலாம் இப்போ இருபத்தி ரெண்டுன்னு இருக்கு இதுக்கப்புறம் ரூட் போட்டிருக்காங்க இது பிளஸ் கொடுத்துருக்காங்க அப்ப ரூட் ஃபோர்ன்னா ரெண்டுன்னு அர்த்தம் அப்போ ஏழு ப்ளஸ் ரெண்டு அப்போ ரூட்டுக்குள்ளே ஏழு ப்ளஸ் ரெண்டுன்னு வருதுனால இதை கூட்டினீங்கன்னா ஒம்பதுன்னு வரும் ரைட்டா அப்போ ரூட் ஒம்பதுன்னு வருமா இப்படி வருமா இருபத்தி ரெண்டு பிளஸ் ரூட் ஒன்பது அப்ப ரூட் ஒன்பதுனா ஒன்பதுக்கு ரூட் எடுக்கணும் வந்துடும் என்ன இருக்கு இருபத்தி ரெண்டு மூணு அப்படின்னு வருதுன்னு கூட்டிங்கன்னா இருபத்தி அஞ்சுன்னு வரும்

சமமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து நான் இது ரொம்ப நீங்கள் செம்மை போட வேண்டியதில்லை ரொம்ப சிம்பிளாக பார்த்த உடனே சொல்லிடலாம் என்ன அப்படின்னா இதுக்கு என்னதுக்கு அதாவது இரநூத்தம்பது லிட்டர் பன்னெண்டு பர்சன்டேஜ் அதாவது ஒரு அமௌண்ட்டில் பன்னெண்டு பர்சன்டேஜ் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது இரநூத்தம்பது ஐம்பது ரைட்டா அப்ப நூத்தி அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த பன்னெண்டு பர்சன்டேஜை விட கம்மியாக தான் வரணும் ரைட்டாங்க இரநூத்தம்பதுங்கிறது பன்னெண்டு பர்சன்டேஜ்னு சொல்கிறாங்க இரநூத்தி ஐம்பதுன்றது பன்னெண்டு பர்சன்டேஜ் ரைட் அப்போ நூற்றம்பதுன்றது பன்னெண்டு பர்சன்டேஜ் விட கம்மியாக வரும் கம்மியாக வரும்னா எவ்வளோ வரும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை பாருங்கள் இதுதான் வந்து நீங்கள் பாஸ்ட்டாக வந்து அட்டென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே வந்து மேத்தமெட்டிக்கலாகவே போட்டுருந்தீங்கன்னா டைம் டிலே ஆகும் ஒரு சிலருக்கு நீங்கள் சம் போடணும் மேக்ஸ் ஆசிரியர்ன்ற முறையில் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்குறேன் ரைட்டா நீங்கள் வந்து டக்குன்னு பார்த்த உடனே சொல்லணும்னா இதெல்லாம் திங்க் பண்ணி பார்க்கணும் என்ன அப்படின்னா இப்போ வந்து நூற்றி அதாவது இரநூத்தம்பதுன்றது பன்னெண்டு பர்சன்டேஜ் அப்போ நூற்றம்பதுன்றது இது பன்னெண்டை விட கம்மியாக இருக்கும் பன்னெண்டை விட கம்மியாக இருக்குன்னா மூணு ஆப்ஷன் பாருங்கள் இதுவும் பன்னெண்டு விட கம்மியாக இல்லை முப்பது பதினஞ்சு இருபதும் போட்டிருக்காங்க அப்போ பத்துன்றது தான் பன்னெண்டு விட கம்மியாக இருக்குது அப்போ நூற்றம்பதுன்றது பத்து பர்சன்டேஜ் இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி டைரெக்டா வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இதுக்கு வந்து மேத்தமெட்டிக்ல போட்டிங்கன்னா ஒரு செவன் பாயிண்ட் சம்திங் வருது நீங்கள் வேணால் போட்டு பாருங்க எப்படி இருந்தாலும் அப்ராக்சிமேட்டா அது டென் பர்சன்டேஜ்ன்றது தான் கரெக்ட் ஸோ பதினாறாவது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் ரெண்டு நிமிடங்கள் அப்படின்றது எத்தனை சதவீதம் அப்படின்னு அப்படின்னு போட்டிருக்காங்க பதினாறாவது கொஷின் ஸோ வந்து நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அறுபது நிமிஷம் அப்படின்றது தெரியும் ரைட்டா ஸோ அப்ப அறுபது நிமிஷம் இதுல வந்து ரெண்டு நிமிஷம்ன்றது எத்தனை சதவீதம் அப்ப ரெண்டு இன்ட்ரெ இது வந்து ஹண்ட்ரட் அப்படின்னு போடணும் இதை சிம்பிளிஃபை பண்ணலாம் ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும் ரைட்டா மீதி ஆறு இருக்கு ரைட்டு இந்த ஆரை கூட ரெண்டு ஆறு கேன்சல் பண்ணலாம் ஒரு ரெண்டு ரெண்டு மூன்று ரெண்டு ஆறு ரைட்டா அப்போ பத்து பை மூணுன்னு வருதா அப்போ இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே வந்து பத்து பை இவங்க வந்து மிக்சடு ஃப்ராக்ஷன் நம்பராக கொடுத்துருக்காங்க அப்போ வந்து இந்த மிக்சடு ஃப்ராக்ஷன்ல எங்கே பத்து பை மூணு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணி பாருங்கள் என்ன பண்ணால் மூமு ஒன்பது

அடுத்தது பார்த்தீங்கன்னா பதினேழாவது கொஸ்டினு இது கூட பார்த்தோன்னே நீங்க சொல்லிடலாம் எத்தனை சதவீதம் ஆகும்னு ஒரு பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை வந்து நீங்க நூறால மல்டிபிள் பண்ணியிருக்கணும் அப்ப நூறு ஆளு மல்டிபிள் பண்ணி ஃபைவ் டூ ஃபைவ் டூ ஃபைவ் டூ ஃபைவ் டூன்னு போட்டிருக்காங்க ரைட்டா இது நூறால பாத்தீங்கன்னா ரெண்டு ஜீரோ வருமா ரெண்டு ஜீரோ வரும் இப்போ வந்து எத்தனை ஸ்தானம் வச்சு புள்ளி வைக்கணும் மொத்தம் நாலு ரைட்டா அப்ப ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு இது ரெண்டு அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் டூ அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர் நீங்க வந்து என்னன்னா மல்டிபிள் பண்ணி ரெண்டு ஸ்தானம் வச்சு புள்ளி வைக்கணும் அப்போ டக்குன்னு அப்படியே நீங்க போட்டுடலாம் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டாவது கொஸ்டினை வந்து பார்க்கலாம் பதினெட்டாவது கொஷின் என்னன்னா ஒரு பழவிய பாரி இரநூறுக்கு பழங்களை விற்பதன் மூலம் நாற்பது சதவீதம் லாபமாக பெறுகிறார் எனில் அவரின் லாப சதவீதம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க இரநூறு ரூபாய்க்கு நாற்பது ரூபாய் லாபம் வந்து அவருக்கு கிடைக்குது அப்ப நாற்பது டிவைட் பை இரநூறு இரநூறுக்கு தானே அவரை வந்து கிடைச்சிருக்கு இன்ட்டு நூறு இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் வந்துடும் ரைட்டா சிம்பிளிஃபை பண்ணலாமா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணியிருக்கேன் கேன்சல் ஆயிடுச்சா மீது ரெண்டு இருக்கா அந்த ரெண்டு நாற்பது கேன்சல் பண்ணுங்க அப்போ இருபது நாற்பது வந்து நீங்கள் ரெண்டாவது டிவைட் பண்ணிங்கன்னா இருபது அப்போ இருபது பர்சன்டேஜ் அப்படின்றது தான் அவருக்கு லாப சதவீதம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பதினாறு பர்சன்டேஜ் தள்ளுபடியில் வாங்கிய ஒரு தொப்பியின் விலை ஆர் எஸ் இரநூத்தி பத்து எண்ணில் அதன் குறித்த விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த குறித்த விலைனா ஒரு ஃபார்முலா இருக்குது அதை ஞாபகப்படுத்திடுறேன் என்ன அப்படின்னா இது மாதிரி வந்து தள்ளுபடி அப்படின்னா வந்து ரிடக்ஷன் ஆகிருக்கும் இல்லையா ஸோ அப்போ வந்து மைனஸ் வரும் அது வந்து லாபத்தில் வைத்தாங்கன்னா ப்ளஸ்ன்னு போடுவாங்க இதுக்கான ஃபார்முலா பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நூறு நூறு டிவைடட் பை நூறு மைனஸ் அவங்க அந்த தள்ளுபடி போடுறாங்க இல்லையா அது அப்போ பதினாறு இன்ட்டு அந்த விலை இரநூத்தி பத்து ரைட்டா ஸோ இதை பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நூறு மைனஸ் பதினாறு அப்படின்னு போட்டிங்கன்னா எண்பத்தி நாலு வரும் இந்த வேல்யூ வந்து எண்பத்தி நாலு அப்படின்னு சொல்லி வரும் ஸோ இந்த எண்பத்தி நாலு மேலே வந்து நூறு இரநூத்தி பத்து இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் போட்டு பாருங்கள் இந்த நூறு இன்ட்டு இரநூத்தி பத்து உங்களோட செல்லு இருந்தால் நீங்கள் அப்படியே செல்லுல போட்டு இன்ட்டு போடுங்க நமக்கு டைம் இல்லை இதை ஜஸ்ட்டு அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது அப்படின்னு சொல்லி வரும் ரைட்டா ஸோ அப்போ வந்து டி ஆப்ஷன் ரைட்டா ஏன்னா ஒன்றும் இல்லை இந்த ஃபார்முலா தெரிஞ்சா போதும் அந்த ஃபார்ம்லா பார்த்துக்கோங்க நூறு டிவைடட் பை நூறு மைனஸ் அந்த தள்ளுபடி போட்ட அந்த பர்சன்டேஜ் பதினாறு பர்சன்டேஜ் இன்ட்டு அண்ட் அந்த விலை அந்த விலை என்ன இரநூத்தி பத்துக்கு அவங்க வந்து விற்பனை விலை இருக்கு இல்லையா ஸோ அந்த விலையை நீங்கள் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கிடைச்சிரும் ஸோ இரநூத்தி ஐம்பதுங்கிறது தான் இதுக்கான ஆன்சர் ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம் இரண்டு தொடர் தள்ளுபடியா தள்ளுபடிகளான இருபது பர்சன்டேஜ் மற்றும் இருபத்தஞ்சு இருபத்தி பர்சன்டேஜ் ஆகியவற்றிற்கு சமமான தள்ளுபடி சதவீதம் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க தெரிஞ்சுக்குவோம் இப்ப பாத்தீங்கன்னா முதல்ல இருபது பர்சன்டேஜ் வந்து தள்ளுபடி பண்றாங்க இருபது பர்சன்டேஜ் வந்து தள்ளுபடி பண்றாங்க அடுத்தது இருபத்தஞ்சு வந்து தள்ளுபடி பண்றாங்க ஆகியவற்றுக்கு சமமான தள்ளுபடி அப்படின்னா இது மொத்தமா தான் வந்து வந்து பண்ணியிருக்காங்க சில பேருக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா இருபது ஒரு இருபத்தஞ்சு மொத்தம் நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து தள்ளுபடி பண்ணிருக்காங்க அப்படின்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா அதுதான் தவறாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாமே அது என்ன வருதுன்னு எனக்கும் சரியா தெரியல சரி நம்ம அப்ரோச் பண்ணுவோம் அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருதோ அதுதான் வந்து வரும் ரைட்டா ஆனால் நாற்பத்தஞ்சுன்றது வராது இந்த மாதிரி டைரக்டா போடக்கூடாது இதை நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்க வந்து ஷார்ட்டா புரிஞ்சிக்கலாம் இரண்டு தொடர் தள்ளுபடி பர்ஸ்ட் வந்து இருபது தள்ளுபடி பண்றாங்க நான் பர்ஸ்ட் நூறு ரூபாய் எடுத்துருங்க நூறு எடுத்தாச்சு இருபது பர்சன்ட் தள்ளுபடி பண்ணா எனக்கு எண்பது ரூபான் ஆயிடும் ரைட்டா எண்பது ரூபான்னு ஆயிடுச்சா தொடர் தள்ளுபடினா இந்த எண்பது ரூபான்னு போட்டதுக்கு அப்புறம் இந்த தான் அவங்க வந்து இருபத்தி பர்சன்டேஜ் தள்ளுபடி பண்றாங்க ரைட்டா தொடர் தள்ளுபடி ஆகியவற்றுக்கு சமமான தள்ளுபடி ரைட்டா அப்ப நூறு ரூபாயில இருபா தள்ளுபடி பண்றான் அப்ப எண்பது ரூபான்னு சொல்றான் எண்பது ரூபாயில என்ன ஆகுது இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து மறுபடியும் தள்ளுபடி பண்றாங்க அஞ்சு பர்சன்டேஜ்னா எண்பதுல இருபத்தஞ்சுன்றது எவ்வளோன்னு தெரியணும் ரைட்டா அப்ப எண்பது டிவைட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு இருபத்தஞ்சு அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த எண்பதுல இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும்

இருபது ரூபா ரைட்டா அப்போ ஃபஸ்ட்டு பண்ணும்போது எண்பது ரூபாய்னு ஆயிடுச்சு பத்து சாரி இருபது பர்சன்டேஜ் போட்டோம்னா இருபது பர்சன்டேஜ் போடும்போது உங்களுக்கு அந்த இருபது ரூபா போயிடுச்சு அப்போ எண்பது ரூபான்னு வந்தது ஃபர்ஸ்ட் தள்ளுபடி வந்து இருபது பர்சன்டேஜ்னா இருபது ரூபா போச்சு எண்பது ரூபா இருக்குது மறுபடியும் இந்த எண்பது ரூபாயில் மறுபடியும் அவன் இருபது ரூபா தள்ளுபடி பண்ணியிருக்கான் அப்போ எவ்வளோ தள்ளுபடி பண்ணியிருக்காங்கன்னா இப்போ அதனோட விலை என்ன அப்படின்னா அறுபது ரூபாய் ரேட்டு ரைட்டா நாற்பது ரூபாய் தள்ளுபடி ஆயிடுச்சு இருபது பர்சன்டேஜ் போடும்போது ஒரு ரூபா போச்சு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் போடும்போதும் மறுபடியும் ஒரு இருபது போச்சு அப்ப மொத்தத்துல அவன் வித்தத வந்து அறுபது வித்திருக்கான் எவ்வளவு தள்ளுபடி பண்ணியிருக்கான் எவ்வளவு கம்மி பண்ணியிருக்கான்னா நாற்பது ரூபாய் கம்மி பண்ணிருக்கான் அதாவது நாற்பது பர்சன்டேஜ் வந்து கம்மி பண்ணிருக்கான் அப்படின்றதான் கரெக்ட் ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட் ரைட்டா சோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்து பண்ணுங்க இன்னொரு டைம் என்ன சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் பாருங்க அதாவது இருபது பர்சன்டேஜ் அப்படின்னா என்னன்னா நூத்துக்கு இரு ரூபாய் தள்ளுபடி பண்றான் எண்பது ரூபான்னு வருது ரைட்டா அப்ப இருபது ரூபா தள்ளுபடி பண்ணிட்டா இந்த எண்பது ரூபாயில இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் பண்ணிருக்கான் அப்போ இருபத்தஞ்சு பசென்டேஜ்ன்றது எவ்வளவு நமக்கு தெரியணும் அப்ப வந்து நம்ம வந்து இத நூறு இன்ட்டு போட்டு இருபத்தஞ்சு அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கலாம் இப்ப வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதை சிம்பிளி பண்ணீங்கன்னா நாலு இருபத்தஞ்சு நூறுன்னு வரும் இதை சிம்பிளி பண்ணீங்கன்னா இருபது வரும் மறுபடியும் ஒரு இருபது இருபதுருவா தள்ளுபடி பண்ணிருக்கான் மறுபடியும் ஒரு இருபது ரூபாய் தள்ளுபடி பண்ணியா இப்ப ரேட் என்னன்னா அது அறுபது ரூபாய்க்கு விற்றுருக்கான் ஏதோ ஒரு பொருளை அறுபது ரூபாய்க்கு வித்திருக்கான் அப்போ எவ்வளவு வந்து குறைச்சிருக்கான்னு பார்த்தா நாற்பது ரூபாய் குறைச்சிருக்கான் அப்ப நாற்பது தான் இதுக்கு கரெக்டு பாத்தீங்கன்னா ஒரு அசலின் மீதான வட்டி இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் ஓராண்டிற்கு டேஸ் மாற்று காலங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து அவங்க வந்து கணக்கிடுறாங்களாம் அப்ப வருஷத்துக்கு என்ன ஆகும் அப்போ வருஷம் மொத்தம் வருஷம் அப்படின்னா பன்னெண்டு மாசம் பன்னெண்டு மாசத்துல ரெண்டு ரெண்டு மாசமா போட்டிங்கன்னா ஆறு முறை வந்து அவங்க கணக்கிடுவாங்க அப்ப மாற்று காலங்களில் வந்து ஆறு அப்படின்னு தான் வரும் ரைட்டா சொல்றது புரியுதா வருஷத்துக்கு பன்னெண்டு மாசம் ரெண்டு ரெண்டு மாசத்துக்கு போறாங்க அப்படின்னா இது ரெண்டாவது டிவைட் பண்ணிங்கன்னா ஆறு வரும் ஆறு முறை மாற்றம் நடந்திருக்கும் அப்ப தான் கரெக்ட் சோ அடுத்த கொஷின் பாருங்க இந்த கொஷின் பேப்பர்ல ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் நான் வந்து உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிடலாம் சோ நீங்க வந்து அதுக்கான ஆன்சர் போடணும் அது என்ன கொஷின் அப்படின்றது வரும்போது நான் சொல்றேன் ரைட்டா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு பத்து பர்சன்டேஜ் ஆண்டு வட்டியில் அரை அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் நாலாயிரத்தி நானூறு ஆனது நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்னாக எடுத்துக்கொள்ளும் நேரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இதை வந்து நான் மேத்தமெட்டிக்கலாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி கூட நீங்கள் ஜஸ்ட் யோசிச்சாலே சொல்லிடலாம் என்னன்னா நாலாயிரத்தி நானூறுல பத்து பர்சன்டேஜ்றது எவ்வளோங்க பத்து பர்சன்டேஜ் அப்படின்றத நீங்கள் ஒரு ஸ்தானம் வச்சு புள்ளி வச்சா வந்துடும் அப்போ நாலா நானூற்றி நாற்பது ரைட்டா இதுதான் வட்டி அப்ப மொத்த தொகை வந்து ஃபர்ஸ்ட் தொகை வந்து நாலாயிரத்தி நானூறு இந்த நாலாயிரத்தி நானூறு இந்த வட்டியோட கொடுங்கன்னா நம்மளுக்கு வந்து நாலாயிரத்தி எட்நூத்தி நாற்பதுன்னு வரும் அப்ப கிட்டத்தட்ட வந்துருச்சு அப்பன்னா ஒரு வருஷத்துக்கு அது வரும் அப்படின்றத நீங்க அப்பாசிமென்ட்டாவே கண்டுபிடிச்சிக்கலாம் நீங்க வந்து அக்யூரட்டா போன அவசியமே கிடையாது ரைட்டா பத்து பர்சன்டேஜ்னு சொல்லிட்டாங்க அரையாண்டுன்னு சொல்லிட்டாங்க அரையாண்டுன்னா என்னன்னா இது பாதி வரும் ஃபர்ஸ்ட் வந்து என்ன வரும் இரநூத்தி இருபது ரூபா வரும் ஆறு மாசத்துக்கு இரநூத்தி இருபது ரூபா வரும் அடுத்து ஒரு இருநூத்தி இருபது ரூபாய்க்கு மேல வரும் அப்ப ஏன்னா வட்டியை வட்டி முதல்ல சேர்த்துடுவாங்கள அப்ப கொஞ்சம் சேர்ந்து வரும் அதாவது முதல்ல வந்து போட்டா அமௌண்டுக்கு வட்டி போடுவாங்க அடுத்ததுக்கு அந்த வட்டிக்கும் சேர்த்து ஒரு வட்டி போடுவாங்க இல்லையா வந்து அந்த நாற்பதோட கொஞ்சம் சேர்ந்து தான் இந்த நானூற்றி நாற்பதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரதுனால தான் இது வந்து ஐம்பத்தி ஒண்ணுன்னு வந்துருக்குது சோ அப்ப வந்து ஒரு தான் கரெக்ட் இருந்தாலும் மேத்தமெட்டிக்கலாக ஒரு கணித ஆசிரியர் முறையில் உங்களுக்கு அதை அக்யூரேட்டாக ப்ரூவ் பண்ணி நான் காட்டிடுறேன் ரைட்டா சோ நீங்க வந்து எக்ஸாம்ல வந்து இந்த மாதிரி திங்க் பண்ணி தான் போடணும் டைரக்டா ஒரு வருஷத்துக்கு வரும் ஆறு மாசத்துக்கு இரநூத்தி இருபது ரூபா நாலாயிரத்தி எட்நூத்தி வருது அப்போ ஒரு வருஷம் அப்படின்னு போட்டுக்கணும் ஏன்னா ஒன்றாவது வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு வராது ஆறு மாசத்துக்கு வந்து வராது அப்படின்றத நீங்க போடணும் இதை மேத்தமெட்டிக் வந்து நான் உங்களுக்கு நான் வந்து போட்டே காட்டிடுறேன் இப்போ பாத்தீங்க அப்படின்னா பஸ்ட் தொகை வந்து நாலாயிரத்தி நானூறு ரைட்டா நீங்க தனி வட்டி கண்டுபிடிங்கன்னா பிஎன்ஆரில் போடுங்க இல்லையா அந்த பிஎன்ஆரில் நம்ம போட்டுக்கலாம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா நாலாயிரத்தி நானூறு என்னன்றது அஹ் அரையாண்டுனா ஒன் பை டூ ரைட்டா ஒன் பை டூ பத்து பர்சன்டேஜ்னா பத்து பை நூறு ரைட்டா இதை சிம்பிளிஃபை பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் ஸோ ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணியாச்சு இப்போ இது கூட பெருக்கீங்கன்னா நாற்பத்தி நாலு போட்டீங்கன்னா நானூற்றி நாற்பது பை ரெண்டுன்னு வருதா நானூற்றி நாற்பது பை ரெண்டு இதை அடிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரநூத்தி இருபதுன்னு வரும் அப்போ ஆறு மாதத்துக்கான வட்டி வந்து இரநூத்தி இருபது ரூபா ஆறு மாதத்துக்கான வட்டி வந்து இரநூத்தி இருபது அப்போ இந்த தொகையோட கூட்டியிருப்பாங்க அப்போ இரநூத்தி இருபது இந்த தொகையோடு நீங்கள் கூட்டிடுங்க அப்போ உங்களுக்கு வந்து நாலாயிரத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி இருபது ரூபான்னு வரும் ரைட்டா ஆறு மாசத்துக்கு வட்டியை கூட்டியாச்சு இப்போ இதுக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு வட்டி கண்டுபிடிக்கணும் அதே ஃபார்முலா ஒன் பை டூ இன்ட்டு டென் பை ஹண்ட்ரட் அப்படின்னு போடுங்க ரெண்டு ஜீரோ வந்து வழக்கமாக கேன்சல் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த ரெண்டு ரூபாயே ரெண்டு வந்து இதுக்கு கேன்சல் பண்ணணும் அப்படி பண்ணீங்கன்னா ரெண்டு நாலு மூர் ரெண்டு ஆறு ஓ ரெண்டு ரெண்டு இரநூத்தி முப்பத்தி ஒன்று வருதா அப்போ இப்போ வந்து ஆறு மாதத்துக்கு வந்த தொகை வந்து நாலாயிரத்தி அறுநூத்தி இருபது அப்போ இந்த வட்டி இது கூட சேர்த்திக்கணும் இல்லையா ஒரு வருஷம் முடிஞ்சா அப்போ இரநூத்தி முப்பத்தி ஒரு ரூபாய் வட்டி அதாவது அடுத்த ஆறு மாதத்துக்கு அப்போ டோட்டல் பாத்தீங்கன்னா இந்த ஜீரோ ஒன்னா ஒன்று இது அஞ்சு இது வந்து எட்டு இது நாலு அப்போ நாலு எட்டு அஞ்சு ஒன்று நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று

ரெண்டு பர்சன்டேஜ் ஆண்டு வட்டியில் இருபத்தி மூணாவது பாருங்க ரெண்டு பர்சன்டேஜ் ஆண்டு வட்டியில் ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு அசலுக்கும் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் வந்து ஒரு ரூபாய் எனில் அசலானது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இது ஒரு சிம்பிளான ஃபார்ம்லாம் ஒரே ஒரு சம்பதா இருக்கும் எட்டாவது புக்ல இருக்குதான் நான் நினைக்கிறேன் ஸோ இவங்க டென்த்ல இருந்து அப்படியே ரெடியூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க டென்த் முதல் நைன்த் அப்படியே எயித் வரைக்கும் வந்து நிற்கிறாங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபார்ம்லா ரெண்டு ஆண்டுக்கு மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க மூணாண்டு நாலாண்டுக்குலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க ஒரு சின்ன ஃபார்ம்லாம் தான் இருக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஆண்டுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் ரைட்டா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் ரெண்டாண்டுக்கு மட்டும் இதுதான் ஃபார்முலா ரைட்டா சோ இது போய் நம்ம அப்ளை பண்ணலாம் என்ன அப்ளை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து தொகை தெரியாது அதாவது இந்த பின்றது தெரியாது ரைட்டு ரெண்டு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்ப அந்த ஆறுன்றது ரெண்டுன்னு போட்டுக்கலாம் இதுக்கான வித்தியாசமும் கொடுத்துட்டாங்க அப்ப இது ஈக்குவல் டு ஒன்னுன்னு வரும் இது ஈக்குவல் தான் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஒன்னுன்னு கொடுத்துருக்காங்க தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் அப்ப என்ன பண்றேன்னா பின்றது தெரியாது ஆறுன்றது தெரியுமா ஆறுன்றது ரெண்டுன்னு போட்டுக்கிறேன் ரைட்டா இந்த இடத்துல ரெண்டுன்னு வருது ரெண்டு ஆண்டு கிளாஸ்ல என்னன்னு கொடுத்துருக்கணும் ரெண்டு ஆண்டுனா டைரெக்டா ரெண்டுன்னு போட்டாச்சு இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும் ரைட்டா இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா இங்க பாருங்க ஓ ரெண்டு ரெண்டு ரைட்டா ரைட் இதில் எத்தனை ரெண்டு ஐம்பது ஐம்பது இருக்கும் அப்போ பி ஒன் பை ஃபிஃப்டி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்றுன்னு வரும் இப்போ ஸ்கொயர் அப்படின்னா ஒண்ணுக்கு ஸ்கொயர் பண்ணால் ஐம்பதுக்கு ஒன்று பண்ணால் ஒன்று தான் வரும் அந்த ஐம்பது ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுனு வரும் ரைட்டா ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படின்னு வரும் ஸோ அப்போ என்ன வரும்னா பி பி ஒன் பை ஒன் பை ரெண்டாயிரத்தி ஐநூறுன்னு வரும் ஒன் பை அதாவது கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணும்போது

ஆர்எஸ் இருபது பைசாவுக்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது ரொம்ப சிம்பிளான கணக்கு தான் என்னன்னு ஒருவானா எத்தனை பைசான்னு உங்களுக்கு தெரிஞ்சா போதும் ரூபானா நூறு பைசா அப்படின்றத போட்டிருக்கீங்க அப்ப நூறு பைசா இருபது பைசா இப்போ வந்து ரேஷியோ அப்படின்னா இது சிம்பிளி பண்ணணும் இருபது அஞ்சு இருபது நூறு அப்போ அஞ்சு இது ஒரு இருபது அஞ்சு இஸ்ட் ஒன் அப்படின்றதான் ஆன்சர் ஒன் அப்படின்னா டி ஆப்ஷன்ல இருக்குற ஒன் அப்படின்றதான் கரெக்ட் சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஏழு இஸ்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஆனது எக்ஸ் இஸ் டு டுவெண்ட்டி ஃபைவுக்கு விகித சமம் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரைட்டா விகித சமம் அப்படின்றத நீங்க பார்த்துருப்பீங்க அதை அப்ளை பண்ணிக்கலாம் செவன் எஸ் ஃபைவ் விகித சமம்னா இப்படி நாலு புள்ளி வைப்பாங்க எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ரைட்டா இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இது எப்படின்னா இந்த பக்கத்தில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிறதும் மல்டிபிள் பண்ணுறதா ஃபர்ஸ்ட்டும் இதனோட லாஸ்ட் மல்டிபிள் பண்ணுறது ஈக்குவல் இதுதான் அந்த விகித சமத்தில் வந்து நம்ம மல்டிபிள் பண்ணக்கூடிய ஆப்ஷன் ரைட்டா அப்போ நம்ம என்ன பண்ணலனா இந்த ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற லாஸ்ட்டு அப்போ செவன் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ரைட்டாக ஈக்குவல்ட்டு இந்த ஃப இந்த லாஸ்ட்டும் இது இந்த இதுவும் எக்ஸோ அப்போ அஞ்சு இன்ட்டு எக்ஸ் ரைட்டா இப்போ நமக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும் ரைட்டா எக்ஸ் மட்டும் தான் நமக்கு வேணும் அப்போ இந்த அஞ்சு இந்த பக்கம் என்ன வந்துடுறாங்க இந்த அஞ்சு இந்த பக்கம் என்ன பெருக்களுக்கு இந்த பக்கம் வந்தால் வகுத்தில் அஞ்சுன்னு வரும் ரைட்டா இந்த அஞ்சு நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை சிம்பிளிஃபை பண்ணணும் இங்கே இருபத்தஞ்சு இருக்கா ஓரஞ்சு அஞ்சு ஐ அஞ்சு இருபத்தஞ்சு ஐ

நாலு நாப்பத்தி ஆறு அப்படின்றத டைரக்டா போட்டுக்கலாம் சோ இருபத்தி ஏழாவது பாருங்க இருபத்தி ஏழாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இருபத்தி ஏழு மணிய அஞ்சு கிலோகிராம் உருளைக்கிழங்கை எழுவத்தி வாங்குகிறார் அஞ்சு கிலோகிராம் வந்து எழுபத்தி வாங்குறாங்க எனில் என நூத்தி அஞ்சுக்கு வந்து எவ்வளவு வாங்குவாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுவும் அந்த ரேஷியோல போட்ட முடியாது அதே ஃபார்மேட் தான் இப்ப என்னன்னா இத நம்ம ரேஷியோல எழுதிக்கலாம் அஞ்சுக்கு வந்து அஞ்சு கிலோகிராம் உருளைக்கிழங்க எழுபத்தி அஞ்சுக்கு வாங்குறார் ரைட்டா விகித சமம் அந்த கான்செப்டு தான் ரைட் அவர் நூத்தி அஞ்சு அப்படின்னா எத்தனை கிலோ வாங்கியிருப்பாரு அந்த அஞ்சுன்றது கிலோகிராமா இங்கே கிலோகிராம் தெரியல ரைட் ஆனால் வந்து காசு தெரியும் நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு ரைட்டா விகித சமத்தில் நம்ம பார்த்து போட்டுக்கலாம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த ஃபர்ஸ்ட்டு இந்த லாஸ்ட் மல்டிபிள் பண்ணுறதும் இந்த விகித சமத்தில் பக்கத்தில் இருக்கிறது பண்ணுறதும் ஈக்குவலாக தான் அந்த ரேஷியோ கான்செப்ட் அப்போ அஞ்சு இன்ட்டு நூற்றி அஞ்சு Equal to, x டு எழுபத்தி அஞ்சு ரைட்டா இப்போ இந்த 75 இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துடணும் இருக்கு இல்லையா அப்போ இந்த பக்கம் எழுபத்தஞ்சு வந்துடும் இந்த எழுபத்தஞ்சு வந்தாச்சு இப்போ எக்ஸோட ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க இதை சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க அதாவது அஞ்சு இன்ட்டு கீழே வந்து எழுபத்தி அஞ்சு இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா அஞ்சாம் நீங்க அடிக்கலாம் ரைட்டா பார்க்கலாமா சரி நீங்களே அடிச்சு பார்த்துக்கோங்க இதை அடிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபத்தி ஒன்று பை மூணு நோரம் அதுக்கப்புறம் ஏழு வரும் இதை இதை மட்டும் நீங்க அப்படியே கேசில் போட்டு அடிச்சு பாருங்க ஆக்சுவலாக வந்து டைம் லேட் ஆகுறதுனால நான் போறேன் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக எக்ஸாக்டா செவன் அப்படின்னு சொல்லி வரும் சோ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஏழு அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர் சோ பாத்தீங்கன்னா பி ஆப்ஷன் அதாவது அஞ்சு இன்ட்டு நூத்தி அஞ்சு டிவைட் பை அப்படியே மொபைலில் போட்டு பார்த்துக்கோங்க ஏழுன்னு வந்துடும் ஸோ அடுத்தது நம்ம பார்க்கலாம் இது இந்த இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து நான் உங்க சாய்ஸை விட்டுறேன் ஓகேங்களா ஸோ இந்த நான் இருபத்தி எட்டாவது கொஸ்டின் மட்டும் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கான ஆன்சரை நம்ம டெலிகிராம் குரூப்பில் நீங்க ஒரு பேப்பர்ல போட்டு ஃபோட்டோவாக நீங்க அப்லோடு பண்ணலாம் இல்லைனா கமெண்ட் பாக்ஸ்ல இதுக்கான ஆன்சரை வந்து நீங்க சொல்லலாம் ரைட்டா இந்த ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் உங்க சாய்ஸ்ல விட்டுறேன் எனக்கு வந்து இந்த ஆன்சர் வந்து கொஞ்சம் மாடி போய் ஆகுது ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு இந்த ஒரு கொஸ்டின் ஐம்பது கொஷின்ல ஒரு கொஷின் உங்களுக்காகவும் மீதி இருக்கக்கூடிய நாற்பத்தஞ்சு கொஸ்டின் நானே போட்டுறேன் ரைட்டா ஸோ இருபத்தி எட்டாவது கொஸ்டினுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா மறக்காம இதுக்கான ஆன்சர் மட்டும் கண்டுபிடிச்சு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இல்லை அப்படின்னா ஒரு பேப்பர் போட்டு நம்ம டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் ஸோ அந்த லிங்க்ல வந்து கூட நீங்க ஆன்சர் சொல்லலாம் இல்லை அப்படின்னா ஒரு பேப்பர்ல போட்டு கூட நீங்க வந்து அதை வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணி நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ இருபத்தி எட்டாவது கொஷின் மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் நான் சொல்றேன்

பதினாலாயிரத்தி நானூறு சோப்புகள் தயாரிக்க அதற்கு எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்றாங்க நான் இதெல்லாம் ஃபார்முலாம் போட டைரெக்டா போட்டுறேன் ரைட்டா இப்போ என்ன அப்படின்னா முதல்ல பதினஞ்சு மணி நேரம் ஆறு நாள் செய்கிறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு வந்து அது வரும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம் ரைட்டா அப்படின்னா ஒரு நாளைக்கு இது வந்து ஆறு நாளைக்கு ஒன்பதாயிரத்தி ஆறு அந்த ஆறால் அப்படியே டிவைட் பண்ணுங்க ஒன்பதாயிரத்தி அறுநூறு ஆறால் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ஆயிரத்தி அறுநூறுனு கிடைக்கும் அப்போ ஒரு நாளைக்கு ஆயிரத்தி அறுநூறு சோப்பை தயாரிக்கிறாங்க எத்தனை மணி நேரத்துல பதினஞ்சு மணி நேரத்தில் அவங்க தயாரிக்கிறாங்க ரைட்டா பதினஞ்சு மணி நேரத்தில் இதை தயாரிக்கிறாங்க ரைட் அப்போ மூணு மணி நேரத்துக்கு எவ்வளோ தயாரிப்பாங்கன்னு நமக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரைட்டா பதினஞ்சு மணி நேரத்துக்கு இது அப்படின்னா இந்த மூணு எத்தனை அஞ்சால பெருக்கணும் வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூவஞ்சு பாஞ்சு ரைட்டா இதை மூவஞ்சு பாஞ்சு ரைட்டா அப்போ இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதினஞ்சை மூணாவில் டிவைட் பண்ணணும் அப்படி பண்ணீங்க அப்படின்னா சாரி அஞ்சாவில் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து

ஒரு நாளைக்கு மூணு மணி நேரத்தில் அவங்க செய்யக்கூடிய சோப்பு ஒரு நாளைக்கு மூணு மணி நேரத்தில் முந்நூற்றி இருபது சோப்பை தயாரிப்பாங்க ரைட்டா மூணு மணி நேரத்துக்கு ரைட்டா பதினஞ்சு மணி நேரத்துக்கு எவ்வளோ சார் தயாரிப்பாங்கன்னா அதுதான் ஆயிரத்தி அறுநூறு போட்டுருமே ஒரு நாளைக்கே பதினஞ்சு மேம் செய்கிறாங்க அப்போ பதினஞ்சு மணி நேரத்துக்கு ஆயிரத்தி அறநூறு சோப்பு தயாரிப்பாங்க மூணு மணி நேரத்துக்கு முந்நூற்றி இருபது தயாரிப்பாங்க அவன் மூணு மணி நேரம்தான் கூடுதலான்னு சொல்கிறாங்க அப்போ

பதினெட்டு மணி நேரம் மொத்தம் எத்தனை சோப்பு சார் தயாரிக்கிறாங்க அப்படின்னா பதினாலாயிரத்தி நானூறு அப்ப இந்த பதினாலாயிரத்தி நானூறு இதெல்லாம் நம்ம டிவைட் பண்ணணும்னு வச்சுக்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல டிவைட் பண்ணா அது எத்தனை நாள்னு கிடைச்சிடும் ரைட்டா ஸோ அப்ப என்ன பண்றீங்கன்னா கால்சில பதினாலாயிரத்தி நானூறு டிவைட் பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இதுதான் வந்து பதினெட்டு மணி நேரத்துல ஒரு நாளைக்கு தயாரிக்கக்கூடிய சோப்பு அப்ப இதை மொத்தம் எத்தனை இது வருதுன்னு பார்த்தோம்னா எத்தனை நாள்ன்றது நமக்கு கிடைச்சிடும் இதை டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா ஏழு புள்ளி அஞ்சு அப்படின்னு சொல்லி வரும் ஏழு புள்ளி அஞ்சு அப்படின்றது இருபத்தி ஒன்பதாவது ஆன்சர் சோ இவ்வளவு கஷ்டமா கேட்பாங்களா சார் அப்படின்ற மாதிரி உங்க மனசுல ஓடுறது என் கண்ணுக்கு நல்லா தெரியுது இதெல்லாம் பாத்தீங்கன்னா உளவியல கேட்கப்படக்கூடிய கேன்சர் ஜி கேல இவ்வளவு டீப்பா கேட்க மாட்டாங்க இந்த மாதிரி திங்க் பண்ணி கேட்கறதுலாம் வந்து ஜிகே லதான் சாரி ஜி கேன்ற சைக்காலஜில தான் வரும் ஜிகேல வரதுக்கு வாய்ப்பு இல்லை பட் இருந்தாலும் வந்து இது வந்து மேத்தமெட்டிக்கலும் வர்றதுனால சேர்த்தே வந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்க ஸோ அதனால வந்து நீங்க இதெல்லாம் வராது சார் அப்படின்ற மாதிரி விட்டுறாதீங்க சைக்காலஜில இந்த மாதிரி திங்க் பண்ணி கேட்கறதான் கேட்பாங்க ரைட்டா இது ஜிகேல வரக்கூடிய மேக்ஸே கிடையாது கண்டிப்பா வந்து சைக்காலஜில வரக்கூடிய மேக்ஸ் எல்லாம் மிங்கிலா இதை கேட்டிருக்காங்க ஸோ அடுத்தது பார்க்கலாம் முப்பதாவது கொஸ்டின் பார்க்கலாம் இருநூத்தி பத்து ஆண்கள் நாலொன்றுக்கு பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை பதினெட்டு நாட்களையும் முடிப்பார் அதே வேலையை நாளொன்றுக்கு பதினாலு மணி நேரம் வேலை செய்து இருபது நாட்களையும் முடிக்க எத்தனை ஆண்கள் தேவை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ இந்த கொஸ்டின நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த நேர்மாறலி இருமாறளி பெருக்கம் அப்படிலாம் வரும் இது ஆக்சுவலா எயித் புக்கில் இருக்கு சோ இது நம்ம வந்து பாத்தீங்கன்னா அது என்ன ரேஷியோ இருக்குது அப்படியே எழுதிக்கணும் அப்பதான் உங்களுக்கு புரியும் ரைட்டா நான் பாருங்க அப்படியே எழுதுறேன் இரநூத்தி பத்து ஆண்கள் ரைட்டா பன்னெண்டு மணி நேரம் பதினெட்டு நாள்ல முடிப்பாங்க ரைட்டா அதுக்கப்புறம் ஆள் வந்து கொடுக்கல அது எக்ஸு அடுத்தது பதினாலு மணி நேரம் அடுத்தது வந்து இருபது நாள்ல முடிப்பாங்க ரைட்டா இப்படி எழுதிக்கிட்டு இப்ப வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரேஷியோ கான்செப்ட வந்து அப்ளை பண்ணிக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுவும் இதுவும் கம்பேர் பண்ணுங்க ரைட்டா இப்ப பதினெட்டு நாட்களில் முடிப்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க நாளோட அதாவது இது வந்து என்னது ஆண்கள் ரைட்டா பதினெட்டு நாள் அப்படின்னு சொல்லி இருபது நாள் அப்படின்னு இப்ப வருதா பதினெட்டுக்கு இருபது நாள் அப்ப நாள் வந்து கூடுது அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக வந்து ஆண்கள் வந்து அந்த ஆண்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கும் அர்த்தம் ஏன்னா நாள் வந்து ரொம்ப நாள் இழுத்தடிச்சிட்டு போகுதுன்னா அப்போ ஆட்கள் வந்து குறைஞ்சிருப்பாங்க அப்போ ரெண்டு வந்து மாத்தி மாத்தி வருது இது ஏறுது அது இறங்குது ரைட்டா ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா இது எப்படி எழுதணும் அப்படின்னா பதினெட்டு பதினெட்டு ஈஸ்ட் இருபது அப்படின்னு போட்டு இந்த ரேஷியோ இது போடுவீங்களா இந்த மாதிரி போட்டு இது பதினெட்டுன்றது நியூமர் அது மேலே அப்புறம் கீழே போட்டுருக்கீங்க இப்போ வந்து இது மாறி வருது இல்லையா ஒன்று ஏறுது ஒன்று இறங்குது அப்போ என்ன பண்ணணும்னா இது மேலே எடுத்தீங்களா அப்ப இது கீழே கதை எடுத்துக்கணும் அப்போ எக்ஸ் ஈஸ்ட்டு இரநூத்தி பத்து அப்படின்னு போடணும் ரைட்டா ஒன்னு ஏறுது ஒன்று இறங்குது ரெண்டாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது கூட கம்பேர் பண்ணுங்க அதாவது இந்த பன்னெண்டு பதினாலுன்னு பாருங்க பன்னெண்டுலேருந்து பதினாலு அதாவது மணி டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக ஆள் வந்து குறைஞ்சிருப்பாங்க அர்த்தம் இதுவும் அதே கான்செப்ட்லேயே வந்துடுது அப்போ இதுக்கு என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு வந்து மேலே எடுத்துக்கோங்க பன்னெண்டு ஈஸ்ட்டு பதினாலு இதுக்கு வந்து அதே தான் வரும் எது எக்ஸு இந்த எக்ஸு ஈஸ்ட்டு இரநூத்தி பத்து அப்போ ஒரு டைம் போட்டால் போதும் அப்போ இது வந்து என்ன வருதும் அப்படின்னா இந்த அந்த ரேஷியோவை பார்த்தோம் இல்லையா விகித சமத்தில் அதே மாதிரி தான் இதுவும் இப்போ என்னென்னா இந்த லாஸ்ட்டு பன்னெண்டு பதினெட்டுன்றது இரநூத்தி பத்து கூட மல்டிபிள் பண்றது எதுக்கு சார் ஈக்குவல் அப்படின்னா இந்த இருபது பதினாலும் இந்த எக்ஸை மல்டிபிள் பண்ணுறதுக்கு ஈக்குவல் ரைட்டா ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பதினெட்டு பன்னெண்டு இரநூத்தி பத்து இதை வந்து மூணு மல்டிபிள் பண்ணுறது இருபது பதினாலு எக்ஸ் இதை மூணு மல்டிபிள் பண்ணுறதுக்கு ஈக்குவல் ரைட்டா இதை நான் அடிச்சிட்றேன் இப்போ பாருங்க அதாவது பதினெட்டு பன்னெண்டு மூணு சொன்னோம் இல்லையா பதினெட்டு பன்னெண்டு இரநூத்தி பத்து இந்த மூணும் வந்து எதுக்கு சார் வரும்னா இருபது பதினாலு x இந்த மூணு மல்டிபிள் பண்றதுக்கு ஈக்குவல் ரைட்டா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வச்சுக்கிட்டு இது வந்து x x மட்டும் இந்த இந்த பக்கம் எடுத்து அப்ப இருபது இதை அப்படியே நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா இதை நீங்க பதினெட்டு இன்ட்டு பன்னெண்டு இன்ட்டு இரநூத்தி பத்து டிவைட் பை இருபது இன்ட்டு பதினாலு போட்டு பாருங்க ஒரு கேன்சிலர் கூட நீங்க போட்டு பாருங்க உங்க கூட அப்ளை பண்ணி பாருங்க இதை நான் வந்து டைம் வேஸ்ட் ஆனதுனால நான் சொல்லல இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி அறுபத்தி ரெண்டு ஈக்குவாலிட்டி எக்ஷன் வரும் ரைட்டா அப்போ நூற்றி அறுபத்தி ரெண்டுன்றது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஸோ அப்போ நூற்றி அறுபத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னா பி ஆப்சன் ஸோ பார்க்கலாம் ராதாவின் தற்போதைய வயது பாத்தீங்கன்னா எக்ஸ்ஸு நாலு ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னா இப்ப ப்ரெசென்டேஜ் வந்து எக்ஸு முன்புன்னு சொன்னாங்கன்னால் மைனஸ் கழிக்கணும் ரைட்டாக இப்போ வந்து ஐம்பது வயசுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நாலு வயதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க அப்போ நாளை வந்து கழிச்சிருப்பீங்க ரைட்டா அப்போ அது நாற்பத்தாறு வயசு வருது அப்போ நாலு தான் கழிக்கணும் அப்போ எக்ஸன்னால்

நம்ம டிவைட் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் வரணும்னா இன்ட்டுன்னு போட்டு தலைகளாக போட்டுக்கலாம் ரைட்டா அவங்களுக்கு எழுதி காட்டுறோம் பாருங்க ஃபர்ஸ்ட் அப்படியே எழுதிக்கோங்க த்ரீ ஒய் மைனஸ் த்ரீ ஒய் இங்கே டிவைட் இருக்கான ஃபிராக்ஷன் இருக்கா அப்போ இன்ட்னு போட்டு இதை கீழே இருக்கிறத மேலே போட்டுக்கோங்க மேலே இருக்கிறத கீழே போட்டுக்கோங்க செவன் ஒய் மைனஸ் செவன் ரைட்டா இப்போ இது வந்து என்னென்ன அப்படின்னா இந்த ஒய் வந்து கேன்சல் ஆகிடும் ஏன்னா ஒய் ஸ்கொயர் வருது இல்லையா அப்போ ஒரு ஒய் இங்கே இருக்கும் ஒரு ஒய் இருக்கும் ரைட்டா இந்த இந்த டேர்ம்ல பார்த்தீங்கன்னா மூணை வந்து நீங்கள் காமனா எடுத்துடலாம் அப்படி காமனாக எடுத்தீங்கன்னா என்ன வரும்னா மூணு இன்ட்டு ஒய் மைனஸ் ஒன்று அப்படின்னு வரும் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஒய் இருக்கு பேலன்ஸ் இருக்கு இங்கே ஒரு த்ரீ இருக்கு இல்லையா இந்த த்ரீயும் நீங்கள் வெளியே எடுத்து பார்த்தீங்களா அந்த த்ரீயும் பிரிக்கினீங்க அப்படின்னா இதில் ஒன்பது ஒன்பது ஒய் மைனஸ் ஒன் ஒய்னு வந்துடும் கீழே என்ன சார் இருக்குன்னா செவன் ஒய் மைனஸ் செவன் இருக்கா இதுல செவனை மட்டும் எடுத்துட்டு மீதி என்ன பாருங்க செவனை வெளியே எடுத்தீங்கன்னா இங்க ஒய் இருக்கும் இந்த இடத்துல மைனஸ் ஒன்னு வந்துடும் ஏன்னா ஏழு வெளியே எடுத்துக்கோம் இல்லையா இப்ப ஏதாவது கேன்சல் ஆகுதா சார்னா ஒய் மைனஸ் ஒன்னோ ஒய் மைனஸ் ஒன்னு கேன்சல் ஆகுது மீதி மேல என்ன இருக்குன்னா ஒரு ஒன்பது இந்த பக்கம் ஒரு ஒய்யு கீழே பாத்தீங்கன்னா ஏழுன்றது அடிக்காம அப்படி இருக்கு அப்ப ஆன்சர் என்ன வரும் ஒன்பது ஒய் பை ஏழு அப்படின்றத ஆன்சர் கரெக்டு அப்ப ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு ஒன்பது ஒய் பை ஏழு அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர் ஸோ அடுத்தது நம்ம பார்க்கலாம் கொஞ்சம் மேலே நான் தள்ளிக்கிறேன் ஸோ அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு நேர்கோணத்தின் அளவானது போட்டிருக்கேன் நேர்கோட்டோட அளவானதான் நேர்கோணம்னு போட்டிருக்காங்க நேர்கோணம் அப்படின்னா நூற்றி எண்பது டிகிரி அதாவது நேர்கோடு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தமிழ் சுத்தமாக சரியாக விளங்கலை பட் இங்கிலீஷில் ஒரு ஸ்ட்ரெய்ட் லைனுக்கான வந்து ஆங்கிள் அப்படின்னா ஒன் எயிட் டிகிரி அப்படின்றது தான் கரெக்டாக ஸோ நேர்கோணம் அப்படின்னா நூற்றி எண்பது டிகிரி அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர் அடுத்தது ஒரு நேர்கோணமானது இரு சம பகுதிகளாக பிரிக்கப்படும் போது நமக்கு கிடைப்பது இரு டேஷ் அப்படின்னு போட்டிருக்காங்க இதே கான்செப்ட் தான் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்டெயிட் லைன் இருக்கு இதை இரு சமமா நீங்க சென்டரா போட்டிருப்பீங்க அப்ப இங்க ஒரு தொண்ணூறு டிகிரி இங்க ஒரு தொண்ணூறு டிகிரி ஒன்பது ஒன்பது பதினெட்டுல நூத்தி ஐம்பது வந்துடும் அப்ப தொண்ணூறு டிகிரி வரும் அப்ப எவனா செங்கோணங்கள் செங்கோணங்கள் அப்படின்னா தொண்ணூறு தொண்ணூறு டிகிரி செங்கோணம்னா தொண்ணூறு டிகிரி அப்படின்னு வரும் ஏ ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்ட் ஸோ அடுத்தது நம்ம பார்க்கலாம் ஒரு புள்ளியில் அமையும் அனைத்து கோணங்கள் அப்படின்னா ஒரு புள்ளி இதை வச்சிங்கன்னா ஒரு புள்ளி இப்படி வச்சிங்கன்னா இது ஃபுல்லா இப்படி ஒரு சுத்து சுத்தனா முந்நூத்தி டிகிரி வரும் அப்போ முந்நூத்தி தான் ஒரு புள்ளியில் அமையும் கோணங்கள் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஓசியின் மதிப்புன்னு சொல்லி ஒரு படம் போட்டிருக்காங்க ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பிக்சர்ல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா பிஓசி அப்படின்றத கண்டுபிடிக்கணும் இது என்னன்னா பிஓசி இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணுமா ரைட் ஒரு ஸ்டேட்ல எனக்கு வந்து நூற்றி ஐம்பது டிகிரின்னு சொல்லியாச்சு மறுபடியும் மறுபடியும் அதே தான் வருது ஒரு ஸ்டேட்டில் எனக்கு நூற்றி நூற்றி அப்போ இந்த மொத்தம் டிகிரி வரும் அறுபத்தஞ்சும் ஒரு முப்பத்தஞ்சும் கொடுத்துட்டாங்க அறுபத்தஞ்சும் முப்பத்தஞ்சும் முப்பத்தஞ்சு ஒரு நூறு டிகிரி வந்துருதா அப்போ நூறு டிகிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டேட்டில் எனக்கு மொத்தம் வந்து நூற்றி எண்பது அப்போ நூற்றி எண்பது இந்த மைனஸ் நூறு அப்படின்னு போட்டிங்கன்னா எண்பது டிகிரின்றது வரும் ஸோ எண்பது டிகிரின்ற டிகிரி ஆப்ஷன் தான் கரெக்டாக இந்த இடத்துல எண்பது டிகிரின்னு வரும் ஏன்னா எண்பது ஒரு அறுபத்தஞ்சு ஒரு முப்பத்தஞ்சு இந்த மூணுத்தையும் நீங்க கூட்டிங்கன்னா நூற்றி ஐம்பது டிகிரி வரணும் ஏன்னா ஒரு ஸ்டெயிட் ஹேங்கிள் வந்து நூற்றி ஐம்பது டிகிரி அடுத்தது பார்க்கலாம் படத்தில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க முப்பத்தி எட்டாவது எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ எக்ஸ் மைனஸ் செவன்டீன் போட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட்லாம் போட்டிருக்காங்க நமக்கு வந்து ஆங்கிள் ப ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த பிக்சரை நீங்க பாருங்க அளவுக்கு டீப்பெல்லாம் கேட்பாங்களான்றது போலீஸ் எக்ஸாம் கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை பட் இருந்தாலும் வந்து குரூப் ஒன் குரூப் டூலாம் குரூப் ஃபோர்லலாம் வந்து இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் சிம்பிளாக இருக்கிறதுனால இது கூட கேட்கலாம் இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புக்கில் வந்து அளவுக்கு நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் சொல்ல முடியும் ரைட்டா இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்த் புக்கில் இருக்குது அதாவது ஒரே ஆர்டரா டென்த் புக்கு நைன்த் புக்கு இப்ப எய்த் புக்கு இப்ப வரது எல்லாமே ஒரு செவன்த் புக் லெவல்ல வந்திருக்கு ரைட்டா இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெயிட் லைன் இந்த எதிர் எதிர் கோணங்கள் வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு ரைட்டா சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த அறுபத்தஞ்சு டிகிரி இந்த அறுபத்தஞ்சு இருக்கு இல்லையா இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த டிகிரிக்கு ஈக்குவலா இருக்கும் எதுக்கு இந்த டிகிரிக்கு அந்த ஒன்றுன்னு போட்டிருக்காங்க இல்லையா அதுக்கு வந்து அறுபத்தஞ்சு டிகிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ரைட்டா ஏன்னா அதுதான் வந்து கான்செப்ட் இது அறுபத்தஞ்சு டிகிரி வரும் ரைட்டா ரெண்டு ஸ்டைட்லன்னு இருக்கு இல்லையா ஒரே கூட வந்து ஒரே இது கட் ஆகுது அப்படின்னா இந்த கோணமும் இந்த கட் ஆகுற இந்த கோணமும் ஈக்குவல் அப்ப இதுக்கு வந்து அறுபத்தஞ்சு டிகிரி ரைட் அப்போ மொத்த ஸ்டைல் இது அறுபத்தஞ்சு சார் அப்படின்னா இந்த பக்கம் என்ன சார் வரும் இந்த பக்கம் என்ன சார் வரும் அப்படின்னா அறு நூ மொத்தம் நூத்தி எண்பது டிகிரின்றது நமக்கு தெரியும் இல்லையா நூத்தி ஐம்ப நூத்தி இந்த அறுபத்தி அஞ்சு கழிச்சிருங்க சோ அறுபத்தி அஞ்சு நீங்க கழிச்சீங்க அப்படின்னா நூத்தி பதினஞ்சு டிகிரி வரும் அப்ப இந்த டிகிரி எவ்வளவுனா நூத்தி பதினஞ்சு ரைட்டா இங்க வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க த்ரீ எக்ஸ் மைனஸ் செவன்டீன் அப்ப இது எதுக்கு ஈக்குவல் இந்த நூத்தி பதினஞ்சுக்கு ஈக்குவல் அப்ப இது ரெண்டும் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் சால்வ் பண்ணலாம் ரைட்டா இதை அடிச்சிடறேன் சோ இப்போ என்ன வருதுன்னா 3x-7 அப்படின்றது 115 டிகிரிக்கு ஈக்குவல் ஏன் சார்னா இது 115 டிகிரி இது வந்து 65 டிகிரி இங்க கொடுத்தனால இது வந்து 65 டிகிரி இந்த இடத்துல 65 டிகிரி வரும் சோ மீதி கிரதா 115 இந்த பக்கம் 115 இதை சால்வ் பண்ணனும் ரைட்டா சோ இங்க என்ன பண்ணலாம் இந்த 7-ஐ தூக்கி அந்த பக்கம் சாரி 7-ஐ 17 போட்டுருக்காங்களா சோ 17 இந்த 17 அப்படியே இந்த பக்கம் எடுத்து போறங்க அப்ப 3x இந்த 115-ஐ இந்த 17-ஐ கூட்டினா 132 அப்படினு சொல்லி வரும்

ஸோ இந்த விஷயங்களை வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரலாக கான்செப்ட் இது மாதிரிலாம் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரைட்டா இப்போ நான் ஒரு ட்ரையாங்கல் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்படி ஒரு ட்ரையாங்கல் போட்டுக்கோங்க ரைட்டா ஸோ இந்த ஆங்கிள் இதுதான் வெளிக்கோணம் ரைட்டா முக்கோணத்துக்கு ஒரு வெளிக்கோணம் வச்சுக்கோங்க இந்த கோணம் இது எதுக்கு சார் ஈக்குவலாக இருக்குன்னா இதுக்கு ஆப்போசிட்ல வரக்கூடிய இந்த ரெண்டு ஆங்கிள் இங்க ஒரு ஆங்கிள் இருக்கு ஒரு ஆங்கிள் இருக்கா முக்கோணத்தில் மொத்தம் மூன்று பக்கம் இந்த ஆங்கிள் கிடையாது இதுக்கு ஆப்போசிட்டில் வரக்கூடிய இந்த ரெண்டு ஆங்கிள் இன்னர் சைடில் இருக்கிற ரெண்டு ஆங்கிளாக ஆட் பண்ணால் இந்த வெளிக்கோணம் கிடைக்கும் அப்படின்னா என்ன உள் எதிர் கோணங்கள் ரைட்டா இரண்டு கோணங்கள் ஆட் பண்ணா உள் எதிர் இரண்டு கோணங்கள் ஆட் பண்ணா இந்த வெளிக்கோணம் கிடைக்கும் அப்படின்ற உள் கோணங்கள்ன்றது தான் கரெக்டான ஆன்சர் முப்பத்தி ஒன்பதுக்கு சோ அடுத்து நாற்பது பார்க்கலாம் நாற்பதாவது கொஸ்டின் பாத்தீங்கன்னா முக்கோணத்தின் கோணங்கள் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபார்ட்டி டிகிரி எக்ஸ் பிளஸ் டுவெண்ட்டி டிகிரி மற்றும் டூ எக்ஸ் மைனஸ் டென் டிகிரி எனில் எக்ஸின் மதிப்பு அப்படின்னு கேட்கிறாங்க

மைனஸ் முப்பது ஈக்குவல் டு நூற்றி ஐம்பது ஏன்னா மூன்று கோணங்களை கூட்டினா நூற்றி ஐம்பது வரும் இந்த முப்பது இந்த பக்கம் பக்கம் பாசிட்டிவ் அப்போ நூற்றி எண்பது கூட இந்த முப்பத நீங்கள் கூட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்துன்னு வருமா ஸோ இரநூத்தி பத்து அப்படின்னு சொல்லி வரும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எக்ஸ் இருக்குது அப்போ எக்ஸும் சிக்ஸும் மல்டிபிள் இருக்குது ஸோ இந்த சிக்ஸ் வந்து இந்த பக்கம் கேட்டு அப்போ டிவைடில் வரும் அப்போ இரநூத்தி பத்து பை ஆறு அப்படின்னு போட்டிங்கன்னா இரநூத்தி பத்து பை ஆறுன்னு போட்டால் முப்பத்தஞ்சு முப்பத்தி அஞ்சு அப்படின்னு வரும் ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து முப்பத்தி அஞ்சு பி ஆப்ஷன் தான் கரெக்ட் ரைட்டா உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய என்னன்னா முக்கோணத்தின் மூன்று பக்கங்களின் கூடுதல் வந்து எவ்வளோ அப்படின்னா இது இதுவும் போட்டிங்கன்னா நூத்தி எண்பது டிகிரி வரும் அப்போ இந்த மூணுத்தையும் அப்படியே ஆட் பண்ணி ஈக்குவல் டு நூத்தி எண்பது போட்டு சால்வ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸோட மதிப்பு கிடைக்கும் ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா வட்ட நாற்கரத்தின் வட்ட நாற்கரம் ஒரு கோண அளவு எழுவத்தி டிகிரி எனில் எதிர் கோணத்தின் அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க ஒரு வட்ட நாற்கரத்துல இதெல்லாம் வந்து கான்செப்ட் ரைட்டா ஒரு வட்ட ஒரு வட்டம் இருக்கு ஒரு வட்டம் இருக்கு அதுல ஒரு நாற்கரம் இருக்கு இது ஒரு ஆங்கிள் இருக்குன்னா இதுக்கு ஆப்போசிட் வேணும் அப்படின்னா நூத்தி எண்பதுல இருந்து மைனஸ் பண்ணணும் ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்கன்னா நூத்தி எண்பதுல இருந்து மைனஸ் பண்ணணும் இப்ப என்ன பண்ணோம் எழுபத்தி டிகிரி கொடுத்துருக்காங்க அப்ப நூத்தி எண்பதுல இருந்து எழுபத்தி அஞ்சு கழிச்சிங்கன்னா நூத்தி அஞ்சு அப்படின்னு வரும் சோ நூத்தி அஞ்சு பி ஆப்ஷன் தான் கரெக்ட் நூத்தி அஞ்சு ரைட்டா அதாவது வட்டநார்கத்துல நூத்தி ஐம்பதுங்களுக்கு கழிக்கணும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் நாப்பத்தி ரெண்டு ட்ரையாங்கல் போட்டு ஜி யூடி ஆனது ஓர் இருசம பக்க செங்கோண முக்கோணம் ஏனில் டியூஜி அப்படின்றது என்ன வரும் அப்படின்னு கேக்குறாங்க ரைட்டா இப்படி கோடு போட்டாங்கன்னா இருசம பக்க முக்கோணம் அப்படின்னு அர்த்தம் செங்கோண முக்கோணம் ஒரு பக்கம் தொண்ணூறு டிகிரி அப்படின்னு ஆயிபோச்சு ரைட்டா ஒரு பக்கம் தொண்ணூறு டிகிரி முடிஞ்சு போச்சு மொத்தம் முக்கோணத்தின் மூன்று பக்கம் கூடுதல் நூத்தி எண்பது அப்ப மீதி ரெண்டு கோணங்கள்ல எவ்வளவு வரும்னா ரெண்டும் சேர்த்துனீங்கன்னா மொத்தம் இன்னொரு ஒரு தொண்ணூறு டிகிரி இருக்கும் இதுதான் ரெண்டு ஆங்கிளும் சேர்த்தி இருக்கிறது ரைட்டா ரைட் இரண்டு பக்கங்கள் சமமாக இருக்குதுன்னு சொன்னதுனால இந்த ரெண்டு ஆங்கிலம் தான் பிரிஞ்சிருக்கும் அப்ப தொண்ணூறுல ரெண்டு சமமா பிரிங்க தொண்ணூறில் பாதி எவ்வளோ சார் அப்படின்னா நாற்பத்தஞ்சு இரு சமமாக பிரிச்சுக்கணும் நாற்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு போட்டீங்கன்னா தொண்ணூறு ஏன்னா அந்த சைடு வந்து ஈக்குவலாக ஈக்குவல்களை இருசம பக்கம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அதனால் வந்து ஆங்கிள் வந்து சமமாக பிரியும் அப்போ நாற்பத்தஞ்சு டிகிரி அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு செங்கோண முக்கோணத்தின் பக்கங்களின் விகிதம் அஞ்சு இஸ்ட்டு பன்னெண்டு இஸ்ட்டு பதிமூணு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இதில் பாத்தீங்க அப்படின்னா அதன் சுற்றளவு வந்து நூத்தி இருபது அழகுகள் அதன் பக்கங்கள் என்னன்னு கேட்டாங்க ஒரு செங்கோணம் முக்கோணத்தின் பக்கங்கள் வந்து கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்து எவ்வளவு பக்கம் எத்தனை விகிதம் கொடுத்துருக்காங்க அப்படியே டோட்டல் பங்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரைட்டா இப்ப பாத்தீங்கன்னா அஞ்சு பன்னெண்டு பதிமூணுன்னு போட்டிருக்காங்க இது ஃபுல்லா நீங்க ஆட் பண்ணுங்க அஞ்சு பன்னெண்டு பதிமூணு மொத்தம் ஆட் பண்ணீங்கன்னா மொத்தம் முப்பதுன்னு வரும் அப்போ முப்பது பங்கு இருக்கு இதுல ஒரு பங்கு எவ்வளவு சார் அப்படின்னா இந்த நூத்தி இருபத முப்பதால டிவைட் பண்ணுங்க நூத்தி இருபத முப்பதால டிவைட் பண்ணா ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும் நாமும் பன்னெண்டு அப்போ ஒரு பங்குன்றது நாலு ஒரு பங்குன்றது நாலு இங்க அஞ்சு கொடுத்துருக்காங்களா அஞ்சு பங்கு இருக்கா ஒரு பங்கு நாலுனா ஐநாங்க இருபது அப்போ முதல்ல இருபதுன்னு வரணும் அப்போ ஆன்சர் வந்து பரவி வரும் ரைட்டா இருபதுன்னு வருதா அடுத்தது பன்னெண்டு பன்னெண்டு நாங்க எவ்வளவு அப்படின்னு போட்டீங்கன்னா நாற்பத்தி எட்டு அப்படின்னு வரும் ஏன்னா பன்னெண்டு பங்கு ஒரு பங்கு நாலுனா பன்னெண்டு பங்கு அப்படி பன்னெண்டு நாலு நாற்பத்தி எட்டு அடுத்தது பதிமூணு இன்ட்டு நாலு ஐம்பத்தி ரெண்டு அப்போ வந்து இந்த டி ஆப்ஷன் தான் கரெக்ட் ஸோ வந்து நீங்க மொத்த பங்கு வந்து அந்த நூத்தி இருபதால டிவைட் பண்ணணும் ஸோ மொத்த பங்கு முப்பது அப்போ நூற்றி இருபது பை முப்பதுன்னு போட்டிங்கன்னா அடித்தா நாலு வந்து இப்போ ஒரு பங்கு நாலு அப்போ அஞ்சு பங்கு எவ்வளோ பன்னெண்டு பங்கு எவ்வளோ பதிமூணு பங்கு எவ்வளோ அப்படியே மல்டிபிள் பண்ணினா ஆன்சர் வந்துடும் ஸோ அடுத்து நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்க ஒரு சதுரங்க பள்ளையின் உள்ள சதுரங்களின் மொத்த எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க நாற்பத்தி நாலு இது வந்து நம்ம செஸ் போர்டு இருக்கு இல்லையா செஸ் போர்டு தான் இவங்க சதுரங்க அட்டை அப்படின்றது கேம் இதுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த சதுரங்க பா பார்த்தீங்கன்னா எட்டு எட்டுக்குன்னு இருக்கும் இல்லையா நீங்கள் எண்ணி பார்த்து எட்டு எட்டு அறுபத்தி நாலு ஸ்கொயர் பாக்ஸ் வந்து அதில் இருக்கும் அறுபத்தி நாலு ஸ்கொயர் பாக்ஸ் இருக்கும் அந்த சதுரங்க பலகையில் செஸ் போர்டில் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஃபார்மலா தான் காஸ்ட் நைன்டி மைனஸ் தீட்டா அப்படின்னா அது சைன் தீட்டா இதெல்லாம் வந்து டேரெக்டா நீங்கள் சொல்லிடுவீங்க ஏன்னா சைன் மைனஸ் நைன் நை சைன் நைன்டி மைனஸ் த்ரீட்டான்னு போட்டால் அது காஸ்ட் திட்டான்னு வரும் காஸ்ட் நைன்டி மைனஸ் தீட்டான்னு போட்டால் சைன் வரும் அப்போ ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட் சைன் தீட்டா இஸ்வல் டு தீட்டாவின் மதிப்பு அது ஜீரோவின் மதிப்புன்னு போட்டிருக்காங்க இது வந்து டைப்பிங் மிஸ்டேக்கு தீட்டாவின் மதிப்பு என்னென்னு தான் வரணும் ரைட்டு நம்ம சைன் தீட்டா சிவல் காசு தீட்டானா என்னென்னு பார்க்கலாம் சைன் தீட்டா இப்போ டேன் தீட்டானா என்ன சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா ரைட்டா ரைட் இப்போ என்ன பண்ணலான்னா இந்த காசு தீட்டா டிவைட் இருக்குது அப்படி இந்த பக்கம் எட்டு வந்துடுங்க அப்போ காசு தீட்டான்னு வந்துடும் ஏன்னா வகுத்துல வந்து இந்த பக்கம் பெருக்கில் ரைட் இது அப்படி இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாமா

ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அந்தருடைய அந்த எலமெண்ட் வந்து ஈக்குவலா இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு இந்த ரெண்டு ரெண்டு ஈக்குவலாக இருக்கும் ஒன்னு ஒன்னுன்றது ஈக்குவலா இருக்கும் அதாவது இந்த ரெண்டும் வந்து மல்டிபிள் பண்ணிட்டு அதுக்கு ஈக்குவலா இருக்கணும் தான் வந்து இந்த ஈக்குவல் பண்ணணும் ரைட்டா ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவல்னா அந்த இதுல பண்ணணும் இங்க வெளியே வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க ரைட்டா அப்போ உள்ள போய் நீங்க ரெண்டு மல்டிபிள் பண்ணிக்கணும் ரைட்டா இப்போ என்ன பண்ணலாம்னா ரெண்டு ஒன்று எக்ஸ் ஒன்றுன்றது ஒரு மேட்ரிக்ஸ் இது எதுக்கு சார் ஈக்குவல் அப்படின்னா இந்த ரெண்ட உள்ள பண்ணிருங்க அப்ப நாலு ரெண்டு ரெண்டு நாள் எல்லா எலமெண்ட் கூடயும் பெருக்கணும் அப்போ ரெண்டு நாள் அடுத்து ஒன்று இருக்குது அப்போ ரெண்டு வரும் இதுக்கு ரெண்டுன்னு வரும் ஏன்னா ஒன்று இருக்குல்லையே ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு இங்கே நாலு வரும் ரைட்டா இப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஈக்குவலாக பண்ணணும் அப்போ இந்த எக்ஸ்ன்றது எதுக்கு சார் ஈக்குவல்னா இந்த காரணம் இருக்கிறது இதுக்கு ஈக்குவல் அப்போ எங்கே என்ன வருது ரெண்டு வருது அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ அப்படிங்கிறது தான் ஆன்சர் அப்போ பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் வரும் ரைட்டா இந்த வெளியே இருக்கிற டூவை நீங்கள் உள்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எலமெண்ட்டை வந்து ஈக்குவல் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அட்ஜசன் மேட்ரிஸ் என்பது ஏ சதுர அணின்னு போட்டிருக்காங்க சதுர அணினா ஒன்றும் இல்லைங்க மூணு ரோ மூணு காலம் ரெண்டு ரோ ரெண்டு காலம் நாலு ரோ நாலு காலம் அப்படின்னா என்னன்னா ரோவும் காலம் ஈக்குவலாக இருந்தால் தான் சதுரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ அப்போ வந்து ரோ இன்ட்டு காலம் ஈக்குவலாக இருக்கும் அப்போ எம் ஈக்குவல் டு என் எம்ன்றது தான் ரோ என்னன்றது காலம் ரோவும் காலம் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சதுர அணி அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏன்றது ஒரு செட் டூ த்ரீ ஃபோர் பின்றது வந்து ஃபைவ் சிக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க செக்ஷன் எடுத்து சொல்கிறாங்க இன்ட்ரெக்ஷனாக காமன் எலமெண்ட் இங்கே வந்து ரெண்டு மூணு நாலு இங்கே அஞ்சு அஞ்சு ஆறு கொடுத்துருக்காங்க அப்போ காமனாக எதுவுமே இல்லை அப்போ எம்டி செட் தான் கரெக்ட் பை தான் கரெக்ட் எம்டி ஏன்னா காமனாக எதுவுமே இல்லையே அப்படின்றதுனால எம்டின்னு போட்டுக்கலாம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நிரப்பு கோணம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அது என்ன சார் நிரப்பு கோணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு இதுக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா நூற்றி ஐம்பது தான் கழிச்சோம் இது வந்து நிரப்பு கோணம் தொண்ணூறு டிகிரில இருந்து கழிக்கணும் தொண்ணூறு டிகிரில இருந்து கழிக்கணும் அதான் நிரப்ப கோணம் டிகிரி நாற்பது டிகிரி கொடுத்துட்டாங்க ரைட்டா இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க படிச்சு பாருங்க நிரப்பு கோணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி டிகிரின்னு கொடுத்துருக்காங்க தொண்ணூறுல இருந்து கழிக்கணும் அப்ப தொண்ணூறுல இருந்து கழிங்க நாற்பது டிகிரி நீங்க கழிச்சிங்க அப்படின்னா மீதி என்ன சார் இருக்குன்னா ஐம்பது டிகிரின்னு வரும் அப்ப பி ஆப்ஷன் தான் கரெக்ட் ரைட்டா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது கொஷின் இருக்குது இந்த கொஷின் பேப்பரை பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்த்து முதல் அப் டு டென்த் வரைக்கும் எல்லாமே வந்து கவர் ஆகுது கொஞ்சம் டீப்பாக கேட்டிருக்காங்க டீப்பாக கேட்டதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கான்செப்ட் வருது எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா சைக்காலஜியில் வரும் ஜிகேல வந்து சிம்பிளான மேக்ஸ்லாம் கேட்பாங்க கொஞ்சம் இது வந்து பிரபலமான ஒரு இன்ஸ்டியூட்லேருந்து இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஷின் பேப்பர் வந்து உங்களுக்கு முன்னாடியே வந்து நானும் வந்து உங்களுக்கு வந்து இதை டவுன்லோட் பண்ணி பா அப்படின்னு சென்ட் பண்ணி விட்டேன் டெலிகிராமில் ஸோ நீங்கள் ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க நான் சொல்லக்கூடிய ஆன்சரும் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கிற ஆன்சரோ வந்து ஒன்றா இருக்கான்னு பாருங்கள் சப்போஸ் வந்து நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த இன்ஸ்டியூட்டோட வீடியோஸோட அவங்க வந்து கீ ஆன்சர் வந்து போடுவாங்க நீங்கள் அதில் கூட நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் அந்த அவங்க போடக்கூடிய கீ ஆன்சரோ நான் சொன்னக்கூடிய கீ ஆன்சரும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் வந்து அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கலாம் ஸோ இது நான் சொன்ன இந்த ட்ரிக்ஸ்லாம் வந்து இந்த மேக்ஸ் வந்து எப்படி நான் சொல்லி கொடுத்தேன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் வந்து நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு பிடிச்சிருந்துது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க இந்த வீடியோஸ் பற்றிய கருத்துக்களை வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் ஈ வந்து ஒரே ஒரு கொஷ்டின் மட்டும் நான் வந்து ஆன்சர் போடல இல்லையா ஸோ அந்த கொஷ்டின் மட்டும் நீங்கள் வந்து மறக்காமல் வந்து அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா டெலிகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் போடுங்க மேக்ஸ்ன்றதுலாம் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியுது மேக்ஸ் மட்டும் எந்த ஒரு கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுறதில்ல இதே வந்து ஒரு சோசியலே ஏதாவது சயின்ஸ்லேயே வந்து ஏதாவது நான் ஆன்சரை கேட்கலன்னா கூட மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் சார் இதுக்கு இது இப்படி வராது இதுக்கு இப்படி தான் வரும்னு சொல்கிறீங்க வழியாக மேக்ஸ் அப்படின்னா மட்டும் யாரும் வாயை திறக்கிறதில்ல கண்டிப்பாக வந்து வாயை திறங்க மேக்ஸ்லேயும் வந்து நிறைய கொஷின் வரும் நான் இப்பவே சொல்லிடுறேன் ஏழு எட்டு கொஷின் வந்து மேக்ஸில் வரும் ஒன்று ரெண்டாவது சைக்காலஜில நிறைய கொஸ்டின் வந்து மேக்ஸ் தான் வரும் மேக்ஸுக்கும் இம்பார்டன் கொடுங்க அப்படின்றத ஒரு கணித ஆசிரியராக உங்ககிட்ட நான் கேட்குறேன் ஓகே மீண்டும் அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காம கூடுவேன் பெல் பட்டனை பாய் பை